tamilrockers.com. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த இரண்டு தலைமுறைகளுக்கு பிறகு யோவானின் சுவிசேஷம் எழுதப்பட்டது. ரோமானிய பேரரசர்கள் எருசலேமை ஆண்டு கொண்டிருந்த நேரம் இது. ரோமர்கள் கொடுக்கும் தண்டனையான சிலுவையில் அறைதல் என்பது யூதர்களின் சட்டத்தால் அங்கீகரிக்கப்படாதது. இயேசுவை ஆரம்பத்தில் பின்பற்றியவர்கள் யூதர்களே. மனித உரிமையும் சுதந்திரமும் இல்லாத காலகட்டத்தை இந்த சுவிசேஷம் வெளிப்படுத்துகிறது. புதிய திருச்சபைகள் ஆரம்பிப்பதும் யூத மக்களின் மத நம்பிக்கைகளும் அக்காலத்தில் எதிர்க்கப்பட்டது. அந்த சுவிசேஷத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்டதே இத்திரைப்படம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனிதர்களுக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட மனிதர் இருந்தார். அவர் பெயர் யோவான். அவர் தன்னால் எல்லோரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தார். ஆனால் அவர் அந்த ஒளி அல்ல. அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுப்பவராக மட்டுமே வந்தார். உலகத்திலே வந்த எந்த மனிதரையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்தில் அவர் இருந்தார். இந்த உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. ஆனால் உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தனக்கு சொந்தமானதிலே வந்தார். ஆனால் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் தேவனின் பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாமிச சித்தத்தினாலாவது புருஷருடைய சித்தத்தினாலாவது பெறவாமல் தேவனால் பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்தார். இவ்வளவு நாளாக இவரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்த, எனக்கு பின்னால வருகிறவர், எனக்கு முன்னாடியே இருந்தவர், அவர் என்னை விட மேன்மையானவர். நான் பிறப்பதற்கு முன்னதாகவே அவர் தோன்றிவிட்டார். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெறுகிறோம். நியாய பிரமாணம் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது. ஆனால் கிருபையும் சத்தியமும் இயேசுவினால் கொடுக்கப்பட்டது. தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரின் மகிமையை வெளிப்படுத்தினார். எருசலேமில் இருந்து யூதர்கள் ஆசாரியர்களையும் நேபியர்களையும் யோவானிடத்தில் அனுப்பினார்கள். யார் நீ? யோவான் பதில் சொல்ல தயங்கவில்லை. ஆனால் அவர் எல்லாவற்றையும் வெளிப்படையாக பேசினார். tamilrockers.com. நான் மேசியா கிடையாது. நீ யாரு? நீ தான் எலியாவா? இல்ல, அது நான் இல்ல. நீ தீர்க்கதரிசியா? இல்ல. அப்படின்னா நீ யாருன்னு எங்களுக்கு சொல்லு. எங்களை அனுப்பின உங்களுக்கு நாங்க போய் பதில் சொல்லி ஆகணும்.
உன்னை பத்தி நீ என்னதான் சொல்ல வர? அதற்கு யோவான் ஏசையா தீர்க்கதரிசி சொன்னபடியே, நான் வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் இருக்கிறேன், கர்த்தருக்கு அவருடைய வழியை செவ்வை பண்ணுங்கள். அனுப்பப்பட்டவர்கள் பரிசேயர்களாய் இருந்தார்கள். அவர்கள் யோவானை நோக்கி, நீ கிறிஸ்துவும் அல்ல, எலியாவும் அல்ல, தீர்க்கதரிசியும் அல்ல, பிறகு ஏன் ஞானஸ்நானம் கொடுக்கிற? நான் ஜலத்தால ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். ஆனா நீங்க அறியாத இருக்கிற ஒருத்தர் உங்க நடுவுல நிக்கிறாரு, அவரு எனக்கு பின்னாடி வரவரு, அவரோட செருப்பை கழட்டுறது கூட எனக்கு அருகதையே கிடையாது. இவைகள் யோர்தானுக்கு அக்கறையில் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த பெத்தபராவிலே நடந்தது. மறுநாள் யோவான் இயேசு தன்னிடத்திலே வருவதை கண்டார். அங்க பாருங்க, இவர் தான் உலகத்தோட பாவத்தை சுமந்து தீக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இவ்வளவு நாளா இவரை பத்தி தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். எனக்கு பின்னாடி ஒருத்தர் வருவார்னு நான் சொன்னல, இவர் என்னை விட மேன்மையானவர். ஏன்னா இவர் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருக்காரு. நானும் இவர் அறியாமதான் இருந்தேன். இவர் இஸ்ரேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தால ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன். மீண்டும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல தங்கினதை நான் பார்த்தேன். நானும் இவரை அறியாம தான் இருந்தேன். ஆனா ஜலத்தால என்ன ஞானஸ்நானம் கொடுக்க அனுப்புனவர் ஆவியானவர் யார் மேல இறங்கி தங்கிறத நீ காண்பாயோ, அவரே பரிசுத்த ஆவியால ஞானஸ்நானம் கொடுக்கிறவருன்றதை என்கிட்ட சொல்லியிருந்தாரு. நான் அவரை பார்த்துட்டேன். நான் உங்களுக்கு சொல்றேன், இவர் தான் தேவனோட குமாரன். மறுநாள் யோவானும் அவரின் சீஷர்கள் ரெண்டு பேரும் நிற்கும் பொழுது அவ்வழியாக இயேசு நடந்து போவதை அவர்கள் கண்டார்கள். இவர் தான் தேவ ஆட்டுக்குட்டி. அவர் சொன்னதை சீஷர்கள் கேட்டு இயேசுவின் பின்னால் சென்றார்கள். நம்மளும் போலாம். இயேசு அவர்கள் இருவரும் தன் பின் வருவதை கண்டார். நீங்க எதை தேடுறீங்க? நீங்க எங்க தங்கியிருக்கீங்க? ரபி. ரபி. ரபி என்பதற்கு போதகர் என்று அர்த்தம். வந்து நீங்களே அதை பாருங்க. அப்பொழுது மாலை பொழுதாகி இருந்தது. சீஷர்கள் அவர் பின்னாலேயே சென்று அன்று அவருடனேயே தங்கிக் கொண்டார்கள். அவர்களில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரர்களில் ஒருவரான அந்திரேயா என்பவன். அவன் தன் சகோதரனாகிய சீமோனை போய் பார்த்தான். நாங்க மேசியாவை பார்த்துட்டோம். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தம். வாங்க வாங்க வாங்க. பின்பு சீமோனை அவன் இயேசுவினிடத்தில் அழைத்து வந்தான். இயேசு அவனை பார்த்தார். நீ யோனாவுடைய மகனாகிய சீமோன், உன்னை கேபானு கூப்பிடுவாங்க.
கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தம். எத்தனை வேணும்? ரெண்டு. ரெண்டா? மறுநாள் இயேசு கலிலியாவுக்கு போக விருப்பமாயிருந்தார். அவர் பிலிப்புவை கண்டார். அவரை பார்த்து சொன்னார், என் கூட வா. பிலிப் என்பவர் அந்தரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊரான பெத்சாயிதா பட்டணத்தார். பிலிப்பு நாத்தான் வேலை போய் பார்த்தார். நியாய பிரமாணத்துல மோசேயும் தீர்க்கதரிசியும் யார பத்தி எழுதினாங்களோ அவரை நான் இன்னைக்கு பார்த்தேன். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்து ஊரானாய இயேசு. அப்படின்னா நாசரேத்துல இருந்து நன்மை வருமா? அதை நீயே வந்து பாரு. இயேசு நாத்தான்வேல் தன் அருகில் வருவதைக் கண்டு அவனை பார்த்து, இதோ கபடமற்ற இஸ்ரவேலன் என்று கூறினார். இவனை போல உத்தம இல்லை. உங்களுக்கு என்ன எப்படி தெரியும்? நான் உன்னை பார்த்துருக்கேன். நீ அத்திமரத்துக்கு கீழே இருக்கும் போதே உன்னை பார்த்துருக்கேன். ராஜகுமாரன் இடத்துல இருந்து தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்கறதையும் நீங்க பாப்பீங்க. இரண்டு நாள் கழித்து கலிலியாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் உடனிருந்தார். இயேசுவும் அவரின் சீஷர்களும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அங்கு திராட்சை ரசத்தில் குறைவு ஏற்பட்ட போது இயேசுவின் தாய் இயேசுவினிடத்திலே அதை அறிவித்தார். இத பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் என்ன உறவு? என்னோட நேரம் இன்னும் வரல. அவர் உங்ககிட்ட என்ன சொல்றாரோ அப்படியே செய்யுங்க. யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே 2-3 குடங்கள் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. இந்த ஜாடிகள்ல தண்ணீரை நிரப்புங்க. அதை முழுவதுமாக நிரப்பினார்கள். இப்ப நீங்க இத பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்க.
அதை எல்லோருக்கும் பரிமாறினார்கள். அந்த தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியிருந்தது. அது குடிப்பதற்கு ருசியாக இருந்தது. அந்த திராட்சை ரசம் எங்கிருந்து வந்தது என்பது அங்கிருப்பவர்களுக்கு தெரியாது. ஆனால் அது தண்ணீர் தான் என்பது அந்த வேலைக்காரர்களுக்கு தெரியும். திராட்சை ரசத்தை குடித்த ஒருவன் மனவாளனை அழைத்தான். எல்லாரும் ஆரம்பத்துல நல்ல திராட்சை ரசத்தை கொடுப்பாங்க, ஆனா விருந்தாளிங்க எல்லாம் குடிச்சதுக்கு அப்புறம் ருசி குறைஞ்ச திராட்சை ரசத்தை கொடுப்பாங்க. ஆனா நீங்க நல்ல திராட்சை ரசத்தை கடைசி வரைக்கும் வச்சிருந்திருக்கீங்க. கலிலியாவில் இருக்கிற கானா ஊரிலே இயேசு தன் முதல் அற்புதத்தை நிகழ்த்தினார். அங்கே தனது மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்திருந்தனர். பிறகு அவரும் அவரின் தாயாரும் சீஷரும் அவருடைய சகோதரர்களும் கப்பூர் நகமுக்கு சென்று சில நாட்கள் தங்கியிருந்தார்கள். அப்பொழுது யூதர்களின் பஸ்கா பண்டிகை சமீபத்தில் இருந்தது. அதனால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். தேவாலயத்தில் ஆடு மாடுகள் மற்றும் புறாக்களை விற்று கொண்டிருந்தார்கள். பண பரிமாற்றக்காரரும் அங்கு அமர்ந்திருப்பதை இயேசு கண்டார். அங்கு என்ன நடக்குதுன்னு வந்து பாருங்க. கையில் இருந்த கயிறையே சவுக்காய் மாற்றி அங்கிருந்த ஆடு மாடுகளையும் அதை விற்றவர்களையும் வெளியே தள்ளினார். பண பரிமாற்றக்காரர்கள் அமர்ந்திருந்த பலகைகளை கவிழ்த்து போட்டு அவர்களின் காசுகளையும் கொட்டினார். புறா விற்றவர்களை கோபத்துடன் அடித்து மிரட்டினார். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பிறகு அவர் இவ்வாறு கூறியதை அவரின் சீஷர்கள் நினைவு கூர்ந்து இயேசு சொன்ன வசனத்தையும் அதன் வாக்கியத்தையும் விசுவாசித்தனர். பிதாவோட வீட்டை வியாபார வீடா மாத்த அவங்க. அப்பொழுது அவரின் சீஷியர்கள் வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறினர். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராகியம் என்னை பட்சித்தது. அப்பொழுது யூத அதிகாரிகள் அவரை பார்த்து கேள்வி கேட்டனர். இந்த மாதிரி செய்யறதுக்கு எந்த அடையாளத்தை எங்க கிட்ட காட்ட போறீங்க? இந்த ஆலயத்தை இடிச்சு போடுங்க, அதுக்கப்புறம் மூணு நாள் கழிச்சு நான் இதை எழுப்புவேன். மூணு நாளைக்குள்ள இதை உன்னால் எழுப்ப முடியுமா? இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு எங்களுக்கு 46 வருஷங்கள் ஆச்சு. இயேசு இங்கு ஆலயம் என்று சொன்னது அவரின் சரீரத்தை தான். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பிறகு அவர் இவ்வாறு கூறியதை அவரின் சீஷர்கள் நினைவு கூர்ந்து இயேசு சொன்ன வசனத்தையும் அதன் வாக்கியத்தையும் விசுவாசித்தனர். பஸ்கா பண்டிகையின் போது அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை கண்டு அநேகர் அவர் நாமத்தின் மீது விசுவாசம் வைத்தனர். இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் யூதர்களுக்குள் அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான்.
ஒரு நாள் இரவு அவன் இயேசுவினிடத்தில் வந்தான். ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும். தேவன் தன்னுடன் இல்லாவிட்டால் எந்த அற்புதங்களையும் நம்மால் செய்ய முடியாது. நான் உனக்கு உண்மையாவே சொல்றேன், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஒரு வளர்ந்த மனிதன் எப்படி மீண்டும் பிறப்பான்? அவன் தன்னுடைய தாயின் கருவறையில் எப்படி மீண்டும் நுழைய முடியும்? நான் உனக்கு உண்மையாவே சொல்றேன், ஜலத்தினாலையும் ஆவியினாலையும் ஒருத்தர் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதில்ல. மாமிசத்தில் பிறக்கிறது மாமிசமா இருக்கும், ஆவியினால பிறக்கிறது ஆவியா இருக்கும். நீங்க மறுபடியும் பறக்கணும்னு நான் சொன்னதை நினைச்சு நீங்க ஆச்சரியப்பட வேண்டாம். காத்தானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுது, அதோட சத்தம் உங்க காதுல விழுது இல்லையா? ஆனா அது எங்கெந்த வருதுன்னு உங்களுக்கு தெரியாது, எங்க போகுதுன்னு தெரியாது. ஆவியினால பிறக்கிறவங்களும் அப்படிதான் இருக்காங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? இஸ்ரவேலோட போதகரா இருக்கிற உனக்கு இதெல்லாம் தெரியலையா? நான் உங்ககிட்ட உண்மையாவே சொல்றேன், எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி பார்த்ததை குறிச்சு சாட்சி சொல்றோம். ஆனா நாங்க கொடுக்கிற செய்தியை நீங்க யாரும் ஏத்துக்கிறது இல்ல. பூமியை குறித்த காரியங்களை நான் உங்ககிட்ட சொல்லியும் நீங்க அதை விசுவாசிக்கலையே. பரலோகத்தை பத்தி உங்ககிட்ட சொன்னா அதை நீங்க எப்படி விசுவாசிப்பீங்க? மனுஷகுமாரனை தவிர யாரும் பரலோகத்துக்கு ஏறினவன் வேற ஒருத்தனும் கிடையாது. சர்ப்பமானது மோசையினால வனாந்திரத்துல உயர்த்தப்பட்டது, அதே மாதிரி மனுஷகுமாரனும் உயர்த்தப்படணும். அவரை விசுவாசிக்கிற எல்லாரும் நித்திய ஜீவனை அடைவாங்க. தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவதற்காக இயேசுவை உலகிற்கு அனுப்பி தன் அன்பை வெளிப்படுத்தினான். இந்த உலகத்தில் நியாயம் தீர்க்க தேவன் தன் குமாரனை அனுப்பவில்லை, இரட்சிப்பதற்காகவே அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் நியாயம் தீர்க்கப்பட மாட்டான், அவரை விசுவாசிக்காதவர்களோ ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாகிவிட்டார்கள். ஏனென்றால் தேவனின் ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. நியாய தீர்ப்பு இப்படித்தான் வேலை செய்கிறது. ஒளியானது உலகத்திற்குள் வந்தது, ஆனால் மனிதர்கள் பொல்லாதவர்களாய் இருந்தபடியால் ஒளியை காட்டிலும் இருளையே விரும்பினார்கள். பாவம் செய்பவர்கள் ஒளியை பகைக்கிறார்கள், அவர்கள் ஒளியினிடத்தில் வருவதில்லை. ஏனென்றால் அவர்களின் பாவங்கள் கண்டிக்கப்படக்கூடாதாம். ஆனால் உண்மையாய் நடப்பவர்களோ ஒளியை நோக்கி வருகிறார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் செய்யும் காரியம் தேவனுக்குள் நடைபெறும் காரியமாக வெளிப்படும். இதன் பிறகு இயேசுவும் அவரின் சீஷர்களும் யூதேயா நகரத்திற்கு வந்தார்கள். இயேசு அவர்களோடு தங்கி அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தார். யோவானும் ஐனோன் என்ற இடத்தில் ஞான ஸ்நானம் கொடுத்து வந்தார். அது சாலிமருக்கு அருகாமையில் இருந்தது. அங்கு தண்ணீர் தாராளமாக இருந்தது. ஜனங்கள் அவரிடத்தில் வந்தார்கள், அவரும் ஞான ஸ்நானம் கொடுத்தார். அப்பொழுது யோவான் காவலில் வைக்கப்படவில்லை. அங்கே யோவானின் சீஷர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சுத்திகரிப்பை பற்றிய வாதம் ஏற்பட்டது. போதகரே, யோர்தானுக்கு அந்த பக்கம் ஒருத்தர் இருந்தாரே, அவர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவரை குறித்து நீங்களும் பேசியிருக்கீங்க. அவரும் இப்ப ஞானஸ்தானம் கொடுக்கிறாரு, எல்லாரும் இப்ப அவரை நோக்கிதான் போயிட்டு இருக்காங்க. பரலோகத்திலிருந்து கொடுத்தால் ஒழிய ஒருத்தனால எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. அவருக்கு முன்னால நான் வந்தவன்றதுக்கு நீங்களே சாட்சி. நான் கிறிஸ்து இல்ல, ஆனா அவருக்கு முன்னால நான் அனுப்பப்பட்டவன். மனவாட்டிய உடையவன் தான் மணாளன், ஆனா அவனுடைய தோழனும் அவர் கூட நின்று அவன் பேசுறத கேட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். இந்த சந்தோஷம் எனக்கு இப்ப சம்பூர்ணம் ஆயிடுச்சு. அவருக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும், என்னோட முக்கியத்துவத்தை குறைக்கணும். உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லோரிலும் மேலானவர். பூமியிலிருந்து உண்டானவன் பூமியின் தன்மையில் இருக்கிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லோரிலும் மேலானவர். தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்கிறார். அவரின் சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொண்ட பாடில்லை.
அவரின் சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன் தேவன் சத்தியம் உள்ளவர் என்று முத்திரை போட்டு ஒப்புக்கொள்கிறான். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனின் வார்த்தைகளையே பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்திருக்கிறார். குமாரரிடத்தில் விசுவாசமாயிருப்பவர்கள் நித்திய ஜீவனை அடைகிறார்கள். அவரிடத்தில் விசுவாசம் இல்லாதவர்கள் மேல் தேவனின் கோபம் என்றென்றும் நிலைத்திருக்கும். யோவானை காட்டிலும் நிறைய சீஷர்களுக்கு இயேசு ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டனர். இயேசு தாமே கொடுக்கவில்லை, அவரின் சீஷர்கள் கொடுத்தார்கள். இயேசு இதையெல்லாம் கேள்விப்பட்ட பிறகு யூதேயாவை விட்டு கலிலியாவுக்கு புறப்பட்டார். அவர் சமாரியாவின் வழியாக கலிலியாவிற்கு போக வேண்டியிருந்தது. சமாரியாவில் உள்ள சீகார் என்னும் ஊருக்கு அவர் வந்தார். அது யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்தின் அருகில் இருந்தது. அங்கு யாக்கோபின் கிணறு இருந்தது. இயேசு பயணத்தினால் களைப்படைந்திருந்தார், அதனால் அந்த கிணற்றின் அருகில் உட்கார்ந்தார். அப்பொழுது மதிய வேளையாகி இருந்தது. அங்கு சமாரியா நாட்டை சேர்ந்த ஒரு பெண் தண்ணீர் எடுக்க வந்தார். தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி தா. அப்பொழுது அவரின் சீஷர்கள் உணவிற்காக வெளியே சென்றிருந்தனர். நீங்க ஒரு யூதர், நான் ஒரு சமாரிய பெண். அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி என்கிட்ட தண்ணி கேட்கலாம்? சமாரியர்கள் பயன்படுத்திய பாத்திரங்களை யூதர்கள் பயன்படுத்த மாட்டார்கள். தேவனுடைய இரக்கத்தையும் தாகமா இருக்குன்னு உங்ககிட்ட கேட்கிறவரை என்னார்னு தெரிஞ்சிருந்தா அவர்கிட்ட நீங்க ஜீவ நீர் கேட்டிருப்பீங்க. தண்ணி எடுக்க உங்ககிட்ட பாத்திரம் இல்ல, இந்த கிணறும் ஆழமா இருக்கு. இந்த நிலையில ஜீவ தண்ணி எப்படி கிடைக்கும்? இந்த கிணற எங்களுக்கு கொடுத்தவரு யாக்கோபு. அவரும் அவர் பிள்ளைகளும் அவரோட மிருக ஜீவன்களும் இதைத்தான் பயன்படுத்தினாங்க. அந்த யாக்கோபை விட நீங்க சிறந்தவரா என்ன? இந்த தண்ணியை குடிக்கிறவங்களுக்கு மறுபடியும் தாகம் எடுக்கும், ஆனா நான் கொடுக்கிற தண்ணியை குடிக்கிறவங்களுக்கு மறுபடியும் தாகமே எடுக்காத. நான் உங்களுக்கு கொடுக்கற அந்த தண்ணீரானது உங்களுக்குள்ள நித்திய ஜீவ காலமா ஊறுகிற நீரூற்றா இருக்கும். அப்ப எனக்கு அந்த தண்ணியை கொடுங்க ஆண்டவரே, ஏன்னா இனிமே எனக்கு தாகம் எடுக்காது இல்லையா? அதுக்கப்புறம் இங்க வந்து தண்ணி எடுக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. நீ போய் உன் புருஷனை அழைச்சிட்டு வா. எனக்கு புருஷன் இல்ல. உனக்கு புருஷன் இல்லைன்னு நீ சொன்னது உண்மைதான், ஆனா இதுக்கு முன்னாடி உனக்கு 5 புருஷங்க இருந்தாங்க, இப்ப இருக்கிறவன் உன்னோட புருஷன் கிடையாது. நீ உண்மையதான் சொல்லிருக்க. ஆண்டவரே, நீங்க ஒரு தீர்க்க தரிசி. எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் இந்த மலையில தான் தொழுது கொண்டிருந்தாங்க, ஆனா நீங்க எருசலேம்ல இருக்கிற ஸ்தலத்துல தான் ஆண்டவரை தொழணும்னு சொல்றீங்க. நான் சொல்றத நம்ப. நீங்க இந்த மலையிலயும் எருசலேம்லயும் மட்டும் இல்ல, எங்க வேணாலும் அவரை தொழுது கொள்ளலாம். அந்த காலம் வரப்போகுது. சமாரியர்களான நீங்க அறியாததை வணங்குறீங்க, யூதர்களான நாங்க அறிஞ்சதை வணங்குறோம். ஏன்னா ரட்சிப்புங்கிறது யூதர்கள் வழியா வருது. அந்த நேரம் வந்துகிட்டு இருக்கு, அது இப்ப வருது. தேவன் உங்களோடு ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்பவர்கள் அனைவரும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். TamilRockers.com. தேவன் ஆவியானவர். உண்மையிலேயே அவரோட ஆவியால மட்டும்தான் அவரை வணங்குறவங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். ஒரு நாள் மேசியா இங்க வருவாரு. அவர் இங்க வரும்பொழுது எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி தருவாரு. நான் தான் அவர். உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற நான் தான். அப்பொழுது இயேசுவின் சீஷர்கள் திரும்பி வந்தார்கள். இயேசு ஒரு பெண்ணோடு பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து ஆச்சரியம் அடைந்தார்கள். ஆனால் அவளிடம் என்ன கேட்டீர்கள் என்று யாரும் அவரிடம் கேட்கவில்லை. என்ன பேசினீர்கள் என்றும் கேட்கவில்லை. அந்த பெண்மணி தண்ணீர் குடத்தை அங்கேயே போட்டுவிட்டு ஊருக்குள் ஓடினார். நான் ஒருத்தரை பார்த்தேன், அவர் என்ன பத்தின எல்லா விவரங்களையும் சொல்றாரு. வாங்க பாக்கலாம்.
ஒருவேளை அவர் தான் மேசியாவா இருக்கும் நினைக்கிறேன். அவர்கள் எல்லோரும் தன் ஊரை விட்டு இயேசுவினிடத்தில் வந்தார்கள். அந்த சமயத்தில் அவரின் சீஷர்கள் அவரை சாப்பிடுவதற்காக வற்புறுத்தினர். அப்பொழுது இயேசு அவர்களிடத்தில், நான் சாப்பிட உங்களுக்கு தெரியாத ஒரு போஜனம் இருக்கு. இதனால் சீஷர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள், வேற யாராவது இவருக்கு சாப்பாடு கொண்டு வந்திருப்பாங்களா? என் பிதாவோட சித்தத்தை செஞ்சு முடிக்கிறதா எனக்கு சாப்பாடு. அவர் எனக்கு கொடுத்த வேலையை நான் செஞ்சு முடிச்சாகணும். நீங்கெல்லாம் அடிக்கடி சொல்லுவீங்களே, அறுப்பு காலத்துக்கு இன்னும் 4 மாசம் இருக்குன்னு. நான் உங்களுக்கு சொல்றேன், வயல் நிலத்தை நல்லா பாருங்க. அறுப்புக்காக எல்லா நிலங்களும் நல்லா விளைஞ்சிருக்கு. இந்த அறுப்பா அறுக்கிறவன் கூலியை வாங்கிக்கிறான், நித்திய ஜீவனுக்கான பலனையும் அடைஞ்சிடறான். இதை விதைக்கிறவன் ஒருத்தன், அறுக்கிறவன் வேற ஒருத்தன், ஆனா ரெண்டு பேரும் சந்தோஷப்படுறாங்க. நான் உங்ககிட்ட இதை உண்மையாவே சொல்றேன், விதைக்கிறவன் ஒருத்தன், அறுக்கிறவன் ஒருத்தன். நீங்க கஷ்டப்பட்டு பயிரிடாததா அறுக்க நான் உங்களை அனுப்புனேன். மத்தவங்க கஷ்டப்பட்டு உழைச்சாங்க, அவங்களோட பலனை நீங்க எடுத்துக்கிட்டீங்க. நான் செய்தவற்றை எல்லாவற்றையும் சொன்னார் என்ற அந்த பெண்ணின் சாட்சியத்தை நம்பி அந்த ஊரில் உள்ள அநேக சமாரியர்கள் அவரின் விசுவாசிகளாக மாறினார்கள். சமாரியர்கள் அவரிடத்தில் வந்தபோது அவரை தங்களோடு தங்கும்படி வற்புறுத்தினார்கள். அவரும் அவர்களோடு 2 நாட்கள் தங்கினார். அப்பொழுது அவரின் உபதேச நிமித்தம் அநேகர் அவரின் விசுவாசிகளாக மாறினார்கள். அந்த பெண்ணை பார்த்து, நீ சொன்னதினால் மட்டுமல்ல, நாங்களும் இவரின் வார்த்தையை கேட்டோம், இவர்தான் மெய்யான கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று கூறினர். அங்கு 2 நாட்கள் கழித்த பிறகு இயேசு மீண்டும் கலிலியாவுக்கு புறப்பட்டார். ஒரு தீர்க்க தரிசியை அவனது சொந்த ஊரிலேயே மதிப்பதில்லை என்று கூறினார். கலிலியாவுக்கு வந்தபோது அவரை ஜனங்கள் வரவேற்றார்கள். அவர்கள் எருசலேமில் நடந்த பண்டிகையில் கலந்து கொண்டிருந்தார்கள். எனவே அங்கு இயேசு செய்த அற்புதங்களை அறிந்திருந்தார்கள். பின்பு இயேசு கானா என்ற ஊருக்கு வந்தார். அங்கேதான் அவர் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியிருந்தார். அப்பொழுது கப்போர் நகுமில் ராஜாவிற்கு சொந்தமாகிய ஒரு மனுஷனின் மகன் வியாதியில் இருந்தார். அப்பொழுது இயேசு ஜுடேயாவில் இருந்து கலிலியாவிற்கு வந்ததை கேள்விப்பட்டு அவரிடத்தில் வந்தான். வியாதியால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்த மகனை காப்பாற்றும்படி அவரிடம் யாசித்தான். அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்க்கலனா நீங்கெல்லாம் விசுவாசிக்க மாட்டீங்க. ஆண்டவரே, என் கூட வாங்க. மக சாகரத்துக்கு முன்னாடி வாங்க. போ. போ, மகன் பொழைச்சுக்கிட்டான். அந்த மனிதர் இயேசுவின் வார்த்தையை நம்பினார். பிறகு அங்கிருந்து கிளம்பி சென்றார். அவர் தன் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது வழியில் தன் வேலைக்காரனை எதிர்கொண்டார். உங்க பையன் இனிமே சாக மாட்டான். தனது மகன் பிழைத்த நேரத்தை குறித்து அவனிடம் கேட்டார். அப்ப மணி 1 இருக்கும், மதியானம் நீங்க அவளை விட்டுட்டு போனீங்களே, அப்பதான் உன் குமாரன் பிழைத்து விடுவான் என்று இயேசு அவரிடம் கூறிய நேரம் அது. அப்பொழுதிலிருந்து இயேசுவை அவர் விசுவாசித்தார். மகன் பொழைச்சுக்கிட்டான். அன்றிலிருந்து அவரும் அவர் குடும்பத்தினரும் இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள். இயேசு ஜுடேயாவில் இருந்து கலிலியாவிற்கு திரும்பி வந்த பிறகு இது அவர் செய்த 2வது அற்புதம். அதன் பிறகு இயேசு எருசலேமிற்கு போனார். அங்கு யூதர்களின் பண்டிகை வந்தது. எருசலேமிற்கு அருகே ஒரு குளம் இருந்தது. அங்கு 5 மண்டபங்கள் இருந்தது. எபிரேய பாஷையில் அதற்கு பெதஸ்தா என்று பெயர்.
எடுக்கலாம் போல். அந்த மண்டபங்களில் அநேக வியாதியஸ்தர்கள் படுத்திருந்தார்கள். குருடர்கள், நடக்க முடியாதவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள் அநேகம் பேர் அங்கு இருந்தனர். 38 வருடங்களாக வியாதியோடு இருந்த ஒரு மனுஷன் அங்கு இருந்தான். இயேசு படுத்திருந்த அவனை பார்த்த மாத்திரத்தில் அநேக வருடங்களாய் வியாதியாய் இருப்பதை அறிந்து கொண்டார். நீ குணமாகணும் விரும்புறியா? ஆண்டவரே, தண்ணி கலங்கும் போது குளத்துல கொண்டு போய் விடுறதுக்கு இங்க எனக்கு யாருமே இல்லை. நான் போறதுக்கு முன்னாடி இன்னொருத்த யாராவது போய் இறங்கிடுறான். எழுந்துரு, உன்னோட படுக்கையை எடுத்துக்கிட்ட நட. உடனடியாக அந்த மனிதர் குணமாக்கப்பட்டார். அவன் உடனடியாக எழுந்து நின்று ஆச்சரியப்படும்படி நடக்க ஆரம்பித்தான். இந்த அற்புதம் நிகழ்ந்த நாள் ஒரு ஓய்வு நாளாக இருந்தது. அவனை பார்த்த யூத அதிகாரிகள் அவன் அருகில் வந்தார்கள். இங்க பாரு, இன்னைக்கு ஓய்வு நாள், உன்னுடைய படுக்கை எடுத்துக்கிட்டு நடக்கிறது சட்டத்துக்கு புறம்பானது. என்ன குணமாக்குனவர் படுக்கையை எடுத்துக்கிட்டு என்ன நடன்னு சொன்னாரு? இந்த மாதிரி சொன்ன அந்த மனுஷன் யாரு? குணமாகிவிட்ட அந்த மனிதன் இயேசு யார் என்பதை அறியாதவனாய் இருந்தான். அங்கு கூட்டம் அதிகம் இருந்ததால் இயேசுவை அவன் சரியாக கவனிக்கவில்லை. அதன் பிறகு அவன் இயேசுவை தேவாலயத்தில் கண்டான். நீ இப்ப குணமாயிட்ட, இனிமே பாவங்கள் செய்யாத, அப்பதான் கேடுகள் எதுவும் கிட்ட வராது. அதன் பிறகு அந்த மனிதன் அங்கிருந்து சென்று யூத அதிகாரிகளிடம் தன்னை குணப்படுத்தியவர் இயேசு என்று கூறினான். அப்பொழுது அவர்கள் இயேசுவை கொலை செய்ய முடிவு செய்தார்கள். ஏனென்றால் அவர் ஓய்வு நாளில் இந்த காரியத்தை செய்தார். இயேசு அவர்களுக்கு விளக்கினார், என்னுடைய பிதா எப்பவுமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, நானும் அப்படிதான் வேலை செஞ்சாகணும். இயேசு தேவனை தன் பிதா என்று கூறியதால் யூதர்கள் அவரை கொன்றுவிட வேண்டும் என்று தீர்மானித்தனர். அவர் ஓய்வு நாள் சட்டத்தை மட்டும் மீறவில்லை, தேவனையே தன்னுடைய சொந்த பிதா என்று கூறினார். தன்னை தேவனுக்கு சமமானவராக கூறினார். இயேசு இப்பொழுது அவர்களிடம் பேசினார், நான் சொல்றது எல்லாம் உண்மைதான். குமாரன் தனியா எதுவும் செய்ய முடியாது. பிதா செய்கிற அனைத்தையுமே குமாரன் காண்கிறார், அதையே தான் அவரும் செய்கிறார். பிதா செய்யாத வேறொன்றையும் தானாக செய்ய மாட்டார். பிதா குமாரனிடத்தில் அன்பாயிருக்கிறார், தான் செய்கிற அனைத்தையும் அவனிடத்தில் காண்பிக்கிறார். நீங்கள் அனைவரும் ஆச்சரியப்படும் வகையில் இன்னும் பெரிய காரியங்களை அவர் காண்பிப்பார். பிதாவானவர் மரித்தவர்களை எழுப்பி உயிர்ப்பிப்பது போல குமாரனும் தனக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். பிதா மட்டும் நியாயம் தீர்க்கிறதல்ல, அந்த அதிகாரத்தை தன்னுடைய குமாரனுக்கும் அவர் கொடுத்திருக்காரு. அதனால பிதாவை கனம் பண்றது போல குமாரனையும் எல்லாரும் கனம் பண்ணுவாங்க. குமாரனுக்கு மரியாதை கொடுக்காதவன் அவரை அனுப்பின பிதாவையே அவமதிக்கிறான். நான் உங்ககிட்ட உண்மையாவே சொல்றேன், நான் சொல்ற வசனங்களை கேட்டு என்ன உண்மையா மதிக்கிறவன் நித்திய ஜீவன் அடைவான்.
அவங்களுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. அவங்க மரணத்தை விட்டு நித்திய ஜீவனுக்கு வந்துட்டாங்க. நான் உங்களுக்கு உண்மையாவே சொல்றேன், ஒரு காலம் வந்துகிட்டு இருக்கு. அந்த காலம் ஏற்கனவே வந்துடுச்சு. இறந்து போனவங்க தேவகுமாரனோட சத்தத்தை கேட்க போறாங்க. அதை கேட்கிறவங்க நிச்சயமா பொழைச்சுப்பாங்க. பிதாவானவர் ஜீவனுடையவரா இருக்கிறது போல அவருடைய குமாரனும் ஜீவனுடையவரா இருக்கும்படி அருள் செஞ்சிருக்காரு. நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவருக்கு அதிகாரமும் கொடுத்திருக்காரு. ஏன்னா அவர் தான் மனுஷகுமாரன். இதுக்காக நீங்க ஆச்சரியப்படாதீங்க. ஏன்னா சவக்குழிக்கு போன எல்லாரும் அவரோட சத்தத்தை கேட்கிற காலம் வரும். நன்மை செஞ்சவங்க அதுல இருந்து உயிரோட எழுந்து வருவாங்க. ஆனா தீமை செஞ்சவங்களோ அழியும்படி கைவிடப்படுவாங்க. என்னோட சொந்த அதிகாரத்தோட நான் எதுவுமே செய்யல. தேவனோட நியாய தீர்ப்பு படிதான் நான் எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு தேவையானதை நான் செஞ்சுக்க முயற்சி பண்ணல. என்ன அனுப்பினவரோட சித்தத்தின் படியே செய்யறேன். ஏன்னா எனக்கு நானே சாட்சி கொடுத்துக்கிட்டா அது ஒரு உண்மையான சாட்சியா நிச்சயமா இருக்காது. என்ன பத்தின விஷயங்களை சொல்றதுக்கு வேற ஒருத்தர் இருக்காரு. என்ன பத்தி அவர் சொன்னது எல்லாமே உண்மைன்னு எனக்கு தெரியும். நீங்க யோவான் இடத்துல ஆள் அனுப்பி விசாரிச்சீங்க. அவன் சத்தியத்தின் படியே தான் பேசுனா. மனுஷனோட சாட்சி எனக்கு தேவையில்லை. ஆனா நீங்க ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக தான் இதையெல்லாம் நான் சொல்றேன். யோவான் ஒரு விளக்கா இருந்தா, பிரகாசமா எரிஞ்சுக்கிட்டு இருந்தான். அவனோட வெளிச்சத்தை நீங்களும் சில காலம் பயன்படுத்திக்கிட்டீங்க. என்னோட சாட்சியானது யோவானோட சாட்சியை காட்டிலும் மிகவும் மேலானதுன்னு சொல்லலாம். நான் என்ன செய்யறனோ அதையெல்லாம் என்னோட பிதா எனக்காக கற்பித்தது. என்னுடைய வேலைகள் மட்டுமே என்னுடைய பிதா என்னை அனுப்பியதற்கான சாட்சி. என்னை அனுப்பின என் பிதாவே என்னை குறித்து சாட்சியம் கொடுத்திருக்கிறார். அவரோட குரலையும் நீங்க கேட்டதில்லை, அவரோட முகத்தையும் பார்த்ததில்லை. அவரோட வசனத்தை நீங்க உங்க இதயத்துல வச்சுக்கல. ஏன்னா என்ன அனுப்பினவரை நீங்க முழுசா நம்பல. வேத வாக்கியங்களை ஆராய்ஞ்சு பாருங்க. இந்த வேதத்து மூலமா நித்திய ஜீவன் அடையலாம் நம்புறீங்க. இதே வேதத்துல தான் என்ன பத்தியும் எழுதி இருக்க. ஆனா உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்கிட்ட வரதுக்கு உங்களுக்கு மனசு இல்ல. நான் மனுஷனால மகிமையை ஏத்துக்கிறது இல்ல. நீங்க எல்லாம் எப்படிப்பட்ட மனுஷங்கன்னு எனக்கு தெரியும். உங்க இதயத்துல எல்லாம் தேவ அன்பே இல்லங்கறதும் எனக்கு தெரியும். தேவ அதிகாரத்தோட நான் இங்க வந்திருக்கேன். ஆனா நீங்க யாரும் என்ன ஏத்துக்கல. எவனாவது ஒருத்தன் தன் சொந்த அதிகாரத்தோட வந்தா அவனை நீங்க ஏத்துப்பீங்க. நீங்க உங்களையே மகிமைப்படுத்திக்கணும்னு பாக்குறீங்க. ஆனா நீங்க யாரும் தேவனால வர மகிமையை மட்டும் தேடுறது இல்ல. அப்படி இருக்கும்போது என்ன எப்படி நீங்க விசுவாசிப்பீங்க? பிதாவின் இடத்தில் நான் உங்கள் மேல் குற்றம் சாட்டுவேன் என்று நினையாதிருங்கள். ஆனா மோசே, நீங்க நம்பிக்கை வச்சிருக்கிற அந்த மோசே உங்க மேல குற்றம் சாட்டுவான். நீங்க மோசேவை விசுவாசிச்சீங்கன்னா என்னையும் விசுவாசிப்பீங்க. ஏன்னா அவன் என்ன குறித்து எழுதியிருக்கான். அவன் எழுதின காரியங்களை நீங்க விசுவாசிக்கலனா நான் சொல்ற வசனங்களை நீங்க எப்படி விசுவாசிப்பீங்க? இது நடந்து முடிந்த பிறகு இயேசு கலிலியா கடலின் அக்கரைக்கு போனார். இயேசு வியாதியஸ்தர்கள் இடையே செய்த அற்புதங்களை கண்ட ஜனங்கள் திரளாய் அவர் பின் சென்றனர். இயேசு ஒரு மலையின் மீது ஏறி தன் சீஷர்களுடன் அமர்ந்தார். அப்பொழுது யூதர்களின் பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது. இயேசு தன் கண்ணெடுத்து திரளாய் மக்கள் கூட்டம் தன்னிடத்தில் வருவதை கண்டார். இவ்வளவு பேரும் சாப்பிடுறதுக்கு அப்பங்கள் நிறைய தேவைப்படுமே.
தான் செய்ய போவதை அறிந்தும் இயேசு பிலிப்புவை சோதனை செய்வதற்காக இப்படி கூறினார். இவங்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாலும் 200 வெள்ளி காசுகளுக்கு அப்பங்கள் வாங்கினாலும் அது கண்டிப்பா போதாது. அப்பொழுது அவரின் சீஷரும் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா அங்கு வந்தான். இங்க ஒரு பையன் இருக்கான், இவங்க கிட்ட 5 கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கு. இது இங்க இருக்கிற இவ்வளவு பேருக்கும் நிச்சயமா பத்தாது. அவங்க எல்லாரையும் உட்கார சொல்லுங்க. அங்கு மைதானம் முழுவதும் அமர்வதற்கு ஏற்ற இடமாக இருந்தது. அங்கு கிட்டத்தட்ட சுமார் 5000 ஆண்கள் இருந்திருப்பார்கள். இயேசு அந்த அப்பங்களை கைகளில் எடுத்து ஆண்டவருக்கு நன்றி கூறினார். அங்கு அமர்ந்திருந்த மக்களுக்கு அதை கொடுக்கும்படி சொன்னார். அதுபோல் மீன்களையும் அவர் கொடுத்தார். அங்கு வந்திருந்த அனைவரும் இதை உண்டு திருப்தி அடைந்தார்கள். அவர்கள் அனைவரும் திருப்தி அடைந்ததும் இயேசு தன் சீஷர்களை நோக்கி, மீதி இருக்கிறதெல்லாம் சேர்த்து வைங்க, அதில் எதுவும் வீணாக கூடாது. அதன்படியே மீது இருந்ததை அவர்கள் சேகரித்தார்கள். அவர்கள் சாப்பிட்ட மிச்சத்தை சேகரித்ததில் கிட்டத்தட்ட 12 கூடை நிரம்பி இருந்தது. இயேசுவின் அற்புதங்களை கண்ட அங்கு கூடியிருந்த மக்கள் உண்மையிலேயே அவர் நம்மை காக்க வந்த தீர்க்க தரிசி என விசுவாசித்தனர். அவர்கள் எல்லோரும் இயேசுவை தனது ராஜாவாக இருக்கும்படி வற்புறுத்தியதன் பேரில் அவர்களை விட்டு அவர் தனிமையில் பிரிந்து சென்றார். மாலை பொழுது ஆனபோது அவரின் சீஷர்கள் அங்கிருந்த படகில் ஏறி கடலின் அக்கரையில் இருந்த கப்பர்நகுமிற்கு சென்றார்கள். இரவு நேரம் நெருங்கியும் இயேசு அவர்களிடத்தில் வராமல் இருந்தார். அப்பொழுது கடலில் சூறாவளி காற்று ஏற்பட்டபடியால் கடல் கொந்தளித்தது. அவர்கள் 3-4 மைல்கள் கடலுக்குள் சென்ற பிறகு இயேசுவை கண்டார்கள். எல்லோரும் அதிசயிக்கும்படியாக இயேசு கடலின் மீது நடந்து வந்து கொண்டிருந்தார். அவர் படகின் அருகில் வருவதைக் கண்டு சீஷர்கள் பயந்தார்கள். நீங்க யாரும் பயப்படாதீங்க, நான் தான் வந்திருக்கேன். அவர்கள் அவரை படகில் ஏற்றிக்கொள்வதற்கு மனதாய் இருந்தார்கள். உடனடியாக கடல் அமைதியடைந்து அவர்களின் படகு அமைதியாய் பயணம் செய்தது.
அடுத்த நாள் அங்கிருந்த மக்கள் அங்கு ஒரே ஒரு படகு மட்டும் வந்திருப்பதை கண்டார்கள். இயேசு தன் சீஷர்களோடு அந்த படகில் போகவில்லை என்பதை அறிந்திருந்தார்கள். சீஷர்கள் மட்டும் தனியாக சென்றிருந்தார்கள். ஆண்டவர் ஸ்தோத்திரம் செய்த பின்பு அவர்கள் அப்பம் சாப்பிட்ட இடத்துக்கு சமீபமாய் திபேரியாவில் இருந்து வேறு படகுகள் வந்தது. இயேசுவும் அவர்களின் சீஷர்களும் அங்கு இல்லாததை கண்ட அவர்கள் உடனடியாக அவர்களை தேடி கப்பூர் நகரிற்கு வந்தனர். கடலின் அக்கறையிலே ஜனங்கள் அவரை கண்டபோது அவரிடம் அவர்கள் கேட்டார்கள், போதகரே, நீங்கள் எப்பொழுது இங்கு வந்தீர்கள்? நான் உங்களுக்கு உண்மையாவே சொல்றேன், நீங்க அப்பம் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சதால என்ன தேடுறீங்க? என் அற்புதங்களை புரிஞ்சுக்கிட்டதுனால இல்ல, பழிஞ்சு போற சாப்பாட்டுக்காக வேலை செய்யாதீங்க. நித்திய ஜீவனை கொடுக்கற சாப்பாட்டுக்காக நீங்க வேலை செய்யணும். பிதாவான தேவனால அனுப்பப்பட்ட அந்த மனுஷகுமாரன் கண்டிப்பா உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பாரு. தேவனுக்கு ஏத்த வேலைகளை செய்யணும்னா அப்படி நாங்க என்ன செய்யலாம்? தேவன் உங்களுக்காக சொன்னது அவர் அனுப்பின ஒரு மேல விசுவாசமாக இருக்கு. நாங்க என்ன அற்புதம் செய்யணும்னா சொல்லுங்க. நீங்க எங்களுக்கு என்ன அற்புதம் செய்வீங்க? போதகரே சொல்லுங்க. என்ன அற்புதம் சொல்லுங்க சொல்லுங்க. வானத்துல இருந்து அப்பத்தை கொடுத்திருக்காருன்னு எழுதியிருக்கேன். நம்ம முன்னோர்களுக்கு வனாந்தரத்துல இருந்து சாப்பாடு கிடைச்சிருக்கே. நான் உங்களுக்கு உண்மையாவே சொல்றேன், வனாந்தரத்துல இருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கல, என்னோட பிதா வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறாரு. வானத்திலிருந்து இறங்கி வந்து ஜீவன் கொடுக்கிற அப்பமே தேவன் கொடுக்கிற உண்மையான அப்பம். போதகரே, அந்த அப்பத்தை எங்களுக்கு கொடுங்க. போதகரே, அந்த அப்பத்தை. நானே அந்த ஜீவ அப்பம். என்கிட்ட வர்றவங்க யாரும் பசியா இருக்க மாட்டாங்க, என்ன விசுவாசிக்கிறவங்க யாரும் தாகமா இருக்க மாட்டாங்க. நீங்க எல்லாரும் என்ன நேருக்கு நேர் பார்த்தோம் விசுவாசிக்காம இருக்கீங்க. பிதாவானவர் கொடுக்கிற எதுவும் எனக்கு வரும். என் கிட்ட வர்றவங்க யாரையும் நான் வெளியே தள்ளுறது இல்லை. ஏன்னா என்னுடைய சித்தத்தின் படி நான் வானத்திலிருந்து இறங்கி வரல, என்னை அனுப்பினவரோட சித்தத்தின் படியே வந்திருக்க. என்னை அனுப்பினவரோட சித்தத்தின் படியே வந்திருக்க. அவர் எனக்காக தந்ததில் எதையுமே நான் இழக்க விரும்பல. கடைசி நாளில் எல்லாரையும் எழுப்புறதுக்காக தான் நான் வந்திருக்க. அதுதான் என் பிதாவுடைய சித்தம். குமாரனை கண்டு அவர்கிட்ட எவன் விசுவாசமா இருக்கானோ அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. கடைசி நாள்ல அவனை எழுப்பி அவனுக்கு ஜீவனை தருவேன். நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் கூறியதனால் யூதர்கள் அவர் மேல் குற்றம் சுமத்தினார்கள். இந்த மனுஷன், இவன் பேரு இயேசு, இவன் யோசுப்போட குமாரன் தானே. இவனுடைய அப்பாவையும் அம்மாவையும் நமக்கு நல்லா தெரியும். இவன் இப்ப நம்ம கிட்ட என்ன சொல்றான்? இவன் வானத்திலிருந்து இறங்கி வந்ததா சொல்றான். உங்களுக்குள்ளேயே முணுமுணுக்கிறத முதல்ல நிறுத்துங்க. தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்காங்க, எல்லாரும் தேவனால போதிக்கப்பட்டிருப்பாங்க. பிதாவின் இடத்தில் கேட்டு கத்துக்கிறவன் எவனோ என்கிட்ட வரா. பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிறவன் என்னிடத்தில் வருகிறான். நான் உங்களுக்கு உண்மையாக சொல்கிறேன், தேவனிடத்தில் இருந்து வராதரை தவிர வேறு ஒருவனும் பிதாவை கண்டதில்லை. என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் தான் ஜீவ அப்பம். இது உங்க முன்னோர்கள் சாப்பிட்ட மண்ணா போல இல்ல, ஏன்னா அவங்க தான் இறந்து போயிட்டாங்க. ஆனா வானத்திலிருந்து இறங்கின அப்பத்தை புசிக்கிறவன் என்னைக்கும் மறிக்கவே மாட்டான். நீங்க சாகாம இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அந்த ஜீவ அப்பம் நான் தான். இந்த அப்பத்தை சாப்பிடுறவங்க உயிரோட இருப்பீங்க.
நான் உங்களுக்கு கொடுக்கிற அப்பா என்னோட மாமிசம். உலகத்தோட ஜீவனுக்காக நான் இதை கொடுக்கிறேன். அப்பொழுது யூதர்களிடையே இது குறித்து வாக்குவாதம் நடந்தது. இவன் எப்படி தன்னுடைய மாமிசத்தை சாப்பிட கொடுப்பான்? நான் உங்களுக்கு உண்மையாவே சொல்றேன், மனுஷகுமாரனோட மாமிசத்தை புசிக்காம ரத்தத்தை பருகாம இருந்தா உங்களுக்குள்ள ஜீவன் இருக்காத. என் மாமிசத்தை சாப்பிட்டுட்டு என் ரத்தத்தை பருகிறவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. கடைசி நாள்ல நான் அவங்களை உயிரோட எழுப்புவேன். என்னோட மாமிசமே மெய்யான போஜனம், என்னோட ரத்தமே மெய்யான பானம். என்னோட மாமிசத்தை புசிச்சு ரத்தத்தை பருகிறவன் என்னோட நிலையா இருக்கான். நானும் அவனுக்குள்ள வாசம் பண்ணுவேன். ஜீவன் உள்ள பிதா என்ன அனுப்பினாரு, நானும் அவரால் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதே மாதிரி என்ன புசிக்கிறவனும் உயிரோட பிழைச்சு இருப்பான். இந்த மாமிசம் தான் வானத்திலிருந்து இறங்கின அப்பா. இது உங்க முன்னோர்கள் சாப்பிட்ட மண்ணா போல இல்ல, ஏன்னா அவங்க தான் இறந்து போயிட்டாங்க. இந்த அப்பத்தை சாப்பிடுறவன் உயிரோட பிழைச்சிருப்பான். கப்பர் நகுமில் உள்ள ஜப ஆலயத்தில் இயேசு இந்த உபதேசத்தை செய்தார். இதை கேட்ட அவரின் அநேக சீஷர்கள் இது கடினமான உபதேசம் என்று கூறினார்கள். இதை யார் காது கொடுத்து கேட்பார்கள் என்றும் சொன்னார்கள். சீஷர்கள் இந்த உபதேசம் குறித்து முணுமுணுக்கிறார்கள் என்பதை இயேசு அறிந்து கொண்டார். இது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா? ஒருவேளை மனுஷகுமாரன் தான் இருந்த இடத்துக்கு ஏறி போறத பார்த்தா எப்படி இருக்கும்? தேவனுடைய ஆவி உயிர்ப்பிக்கிறது, மனுஷனோட மாமிசம் ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்க எல்லாருக்கும் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கு. இங்க இருக்கிற உங்கள ஒருத்தன் என்ன நம்பல. தன்னை விசுவாசிக்காதவன் எவன் என்றும் தன்னை காட்டிக் கொடுப்பவன் யார் என்றும் இயேசு எல்லாவற்றையும் முன்பே அறிந்திருந்தார். நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். ஒருத்தன் என்னுடைய பிதாவின் அன்பை பெறாவிட்டால் அவனால என் கிட்ட வர முடியாது. இதனால் அவரின் சீஷியர்களில் அநேகம் பேர் அவரை விட்டு பின்வாங்கி சென்றார்கள். நீ போகலையா? இல்ல. நீங்களும் என்ன விட்டு போக போறீங்களா? இல்ல, நாங்க யார்கிட்ட போவோம்? நித்திய ஜீவனை பத்தின வசனங்கள் உங்ககிட்டதான் இருக்கு. நாங்க இப்ப உங்களை உண்மையாவே விசுவாசிக்கிறோம். இந்த உலகத்திலேயே நீங்க ஒருத்தர் மட்டும்தான் ஆண்டவர் இடத்துல இருந்து வந்திருக்கீங்க. நான் உங்க 12 பேரையும் தெரிஞ்சு வச்சிருக்கேன். உங்கள ஒருத்தன் பிசாசா இருக்கான். சீமோனின் சகோதரனாகிய யூதாசை பற்றி அவர் பேசினார். யூதாஸ் 12 சீஷியர்களில் ஒருவனாய் இருந்தும் இயேசுவை காட்டிக் கொடுப்பவனாய் இருந்தான். இவைகளுக்கு பிறகு இயேசு கலிலியாவிற்கு சென்றார். யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடிய படியால் இயேசு ஜுடேயாவில் தங்கவில்லை. யூதர்களின் கூடார பண்டிகை சமீபத்தில் இருந்தது. அப்பொழுது அவர்களின் சகோதரர்கள் அவரை பார்த்து அவர் செய்யும் வேலையை யூதர்கள் பார்க்கும்படி அவரை உடனடியாக ஜுடேயாவிற்கு செல்லும்படி கூறினர். பிரபலமாக இருக்கிற யாரும் இந்த மாதிரி ஒளிஞ்சுகிட்டு இருக்க மாட்டாங்க. நீங்க அற்புதங்களை செய்யறதுனால இந்த உலகத்துக்கு உங்களை வெளிப்படுத்துங்க. அவரின் சகோதரர்கள் கூட அவரை விசுவாசிக்கவில்லை. அதுக்கு இன்னும் சரியான நேரம் வரல. உங்களோட நேரம் எப்பவும் சரியா இருக்கும். உலகம் உங்களை வெறுக்கல, என்ன வெறுக்குது? ஏன்னா உலகத்தோட வேலைகள் தப்பானதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க பண்டிகைக்கு போயிட்டு வாங்க. நான் இந்த பண்டிகைக்கு போக போறதில்ல. ஏன்னா சரியான நேரம் எனக்கு இன்னும் வரல. அவர் இப்படி கூறிவிட்டு கலிலியாவிலேயே தங்கிவிட்டார். அவர்களின் சகோதரர்கள் பண்டிகைக்கு சென்ற பிறகு பின்பு இயேசுவும் சென்றார். ஆனால் அவர் வெளிப்படையாக செல்லவில்லை, ரகசியமாக சென்றார். அந்த பண்டிகையின் போது அங்கு யூத அதிகாரிகள் இயேசுவை தேடினார்கள். அவர் எங்கே என்று அவர்கள் கேட்டனர். ஜனங்கள் அவரை பற்றி முணுமுணுத்துக் கொண்டிருந்தனர். ஒரு சிலர் அவரை நல்லவர் என்றும் வேறு சிலர் அவர் ஜனங்களை வஞ்சிக்கிறவர் என்றும் கூறினர். ஆனால் அவரை பற்றி யாரும் வெளிப்படையாக பேசவில்லை. ஏனெனில் அவர்கள் யூத அதிகாரிகளை பார்த்து பயந்திருந்தார்கள். அந்த பண்டிகை பாதி முடிந்திருந்த வேளையில் இயேசு தேவாலயத்திற்கு சென்று உபதேசம் செய்தார்.
இதை பார்த்த யூத அதிகாரிகள் ஆச்சரியப்பட்டு போனார்கள். இந்த மனுஷனுக்கு எப்படி எல்லாம் தெரிஞ்சிருக்கு? இவன் பள்ளிக்கூடத்து கூட போனதில்லையே. நான் உபதேசிக்கிறது என்னுடைய உபதேசம் அல்ல, அது தேவனுடையது. நான் உபதேசிக்கிற உபதேசம் தேவனுடையதா இல்லைன்னா என்னுடையதா? தேவன் அறிந்தவன் இதையும் அறிவான். சொந்தமா போதனை செய்யறவன் தனக்கு அதுல ஏதாவது புகழ் கிடைக்குமான தேடுறான். தன் அனுப்பினவருக்கு புகழ தேடுறவன் உண்மையுள்ளவன். அவன் கிட்ட அநீதி இல்ல. நியாய பிரமாணத்தை கொடுத்தது மோசே தானே? ஆனா நீங்க யாருமே அதை கடைபிடிக்கலையே. ஏன் என்ன கொலை செய்ய பாக்குறீங்க? நீ ஏன் ஒரு பிசாசு பிடிச்சவன்? உன்னை யாரு வந்து கொல்ல போறாங்க? நான் ஒரே ஒரு அற்புதத்தை செஞ்சேன், அதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டீங்க. மோசே உங்களை விருத்த சேதனம் பண்ண சொன்னான், ஆனா அது மோசையினால இல்ல, அவங்க முன்னோர்களால உண்டாச்சு. நீங்க ஓய்வு நாள்லயே விருத்த சேதனம் பண்றீங்க. ஓய்வு நாள்ல கூட விருத்த சேதனம் பண்ணலான்னு நீங்க முடிவு பண்ணிருந்தா, ஒரு மனுஷனை குணப்படுத்தினதுக்கு எதுக்காக என் மேல நீங்க எல்லாம் கோவப்படுறீங்க? வெளி தோற்றத்தை பார்த்து ஒருத்தனுக்கு தீர்ப்பு சொல்லாதீங்க, நீதியின் படியே தீர்ப்பு சொல்லுங்க. அப்பொழுது எருசலேம் நகரத்தில் உள்ள ஒரு சிலர், யூத அதிகாரிகள் இவரை தானே கொலை செய்ய தேடினார்கள், அப்படி என்று கேட்டனர். இவர் வெளிப்படையாக எல்லாவற்றையும் பேசுகிறார், ஆனால் இவரை யாரும் ஒன்றும் கேட்கவில்லையே என்றும் கூறினர். ஒருவேளை இவர்தான் உண்மையான கிறிஸ்து என்று அதிகாரிகள் தெரிந்து வைத்திருப்பார்களோ? இவர் எங்கிருந்து வந்திருக்கிறார் என்று நாம் அறிவோம், ஆனால் கிறிஸ்து வரும்போதோ அவர் எங்கிருந்து வருவார் என்று யாருக்கும் தெரியாதே. இயேசு தேவாலயத்தில் எல்லோருக்கும் கேட்கும்படி சத்தமாக உபதேசித்தார். உங்க எல்லாருக்கும் என்ன தெரியும், நான் எங்க இருந்து வந்திருக்கேன்னு தெரியும். நான் என் சொந்த அதிகாரத்துல இங்க வரல, என்ன அனுப்பினவர் உண்மையுள்ளவர். உங்களுக்கு அவர் தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். ஏன்னா நான் அவரிடத்திலிருந்து வந்தவன், அவர் தான் என்ன அனுப்பினவர். அப்பொழுது யூதர்கள் அவரை பிடிக்க பார்த்தனர். அவருடைய நேரம் வராதபடியால் ஒருவராலும் அவர் மீது கை வைக்க முடியவில்லை. அநேக ஜனங்கள் அவரை விசுவாசித்தனர். கிறிஸ்து வரும்போது இவரை விட அதிகமான அற்புதங்களை செய்வாரா? இயேசுவை குறித்து ஜனங்கள் முணுமுணுப்பதை பரிசேயரும் கேட்டனர். அவரை கைது செய்து கொண்டு வரும்படி பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் சேவகர்களை அனுப்பினர். நான் இன்னும் கொஞ்ச காலம் இந்த மக்களோட இருக்க போறேன், அதுக்கப்புறம் என்ன அனுப்பினவர்கிட்ட நான் போயிடுவேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது, நான் இருக்கிற இடத்துக்கு உங்களால வரவும் முடியாது. இவர் நாம் பார்க்க முடியாதபடி எந்த இடத்திற்கு செல்வார் என்று யூதர்கள் முணுமுணுக்க ஆரம்பித்தனர். இவர் கிரேக்க தேசத்துக்கு போய் அங்க இருக்கிற மக்களுக்கு உபதேசம் பண்ண போறாரா? நாம அவரை தேடுவோன்னு சொல்றாரு, ஆனா அவரை கண்டுபிடிக்க முடியாதாமே. அவர் இருக்கிற இடத்துக்கு நம்மளால போக முடியாதாமே. tamilrockers.com அவர் என்ன சொல்ல வராரு? பண்டிகையின் கடைசி நாளான முக்கியமான நாளன்று இயேசு சத்தமாக என்ன சொன்னார் என்றால், தாகமா இருக்கிறவங்க என்கிட்ட வாங்க, என்ன விசுவாசிக்கிறவங்க அதை குடிக்கலாம். வேதத்துல சொன்னபடி என்ன விசுவாசிக்கிறவன் உள்ளத்துல ஜீவ தண்ணீர் ஓடும். விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகும் ஆவியை பற்றி இயேசு இப்படி கூறினார். இயேசு அப்பொழுது மகிமைப்படாதபடி இருந்தமையால் பரிசுத்த ஆவியானவர் அந்த நேரத்தில் அருளப்படாமல் இருந்தார். ஜனங்களில் அநேகர் இந்த வசனத்தை கேட்ட பொழுது, இந்த மனுஷன் உண்மையாகவே ஒரு தீர்க்கதரிசி, கிறிஸ்து கலிலேயாவிலிருந்து வரப்போறது இல்ல. வேதம் சொல்றபடியும் தாவீதோட சந்ததியிலையும் தாவீது இருந்த பெத்லகேம் ஊர்ல இருந்தும் வந்த கிறிஸ்து இவர்தான். இந்த காரியங்களினால் அங்குள்ள மக்களிடையே பிரிவினை உண்டாயிற்று. சிலர் அவர் மீது குற்றம் கண்டுபிடித்தனர், ஆனால் ஒருவராலும் அவர் மீது கை வைக்க முடியவில்லை. பின்பு அந்த காவலாளிகள் பரிசேயரிடத்திலும் பிரதான ஆசாரியரிடத்திலும் திரும்பி வந்தனர்.
அவனை ஏன் நீங்க கொண்டு வரல? அந்த மனுஷன் பேசின மாதிரி இதுவரைக்கும் யாருமே பேசினதில்லை. அவன் உங்களையே ஏமாத்திட்டான். எந்த அதிகாரியாவது பரிசேரையாவது அவன் பின்னாடி நம்பி போறாங்களா? இந்த மக்களுக்கு மோசஸோட சட்டத்தை பத்தி தெரியாது. அவங்க எல்லாரும் தேவனால சபிக்கப்பட்டவங்க. அங்கு நிக்கோதேமு என்ற ஒரு பரிசேயர் இருந்தார். அவர் ஏற்கனவே இயேசுவை பார்த்திருக்கிறார். நியாய பிரமாணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷனுடைய சொல்ல கேட்டோ அவன் நடந்துக்கிற செயலை வச்சோ அவனுக்கு எந்தவித தண்டனையும் கொடுக்க முடியாது. அப்படியா? அப்ப நீயும் கலிலேயனா? வேதத்தை நல்லா படி. எந்த தீர்க்க தரிசியும் கலிலேயாவில் இருந்து வந்ததா எழுதப்படல. அதன் பிறகு எல்லோரும் வீட்டிற்கு திரும்பினார்கள். ஆனால் இயேசுவோ ஒலிவமலைக்கு சென்றார். மறுநாள் காலையில் அவர் திரும்பவும் தேவாலயத்திற்கு வந்தார். அவரை கண்டதும் எல்லா ஜனங்களும் அவரிடத்தே வந்தனர். அவர்களிடையே அவர் உபதேசம் நிகழ்த்தினார். அப்பொழுது வேத பாரகரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த பெண்ணை அவரிடையே கொண்டு வந்தனர். அங்கு எல்லோருக்கும் நடுவில் அவளை நிறுத்தினர். போதகரே, இந்த பெண் விபச்சாரத்துல ஈடுபடும் போது கையும் களவுமா மாட்டிக்கிட்டா? மோசையோட நியாய பிரமாணத்துல கட்டளை இட்டபடி கல்லெறிஞ்சி இவள கொல்ல போறோம். இப்ப நீ என்ன சொல்ல போற? இயேசுவின் மீது குற்றம் சுமத்துவதற்கு காரணத்தை கண்டுபிடிப்பதற்காக அவர்கள் இவ்வாறு கூறினர். இயேசுவோ தரையில் தன் விரல்களால் எழுதினார். அவர்கள் திரும்ப திரும்ப இதையே கேட்டுக் கொண்டிருந்தபடியால் அவர் நிமிர்ந்து பார்த்தார். உங்கள யாராவது ஒருத்தர் பாவம் செய்யாம இருந்தீங்கன்னா இவ மேல முதல் கல்ல இறங்க. இயேசு திரும்பவும் தன் விரல்களினால் தரையில் எழுத ஆரம்பித்தார். இயேசு இவ்வாறு கூறியதும் ஜனங்கள் தனது மனசாட்சிக்கு பயந்து எல்லோரும் திரும்ப சென்றார்கள். அப்பொழுது அங்கே தனியாய் இருந்தார். அந்த பெண்ணும் நடுவில் நின்றாள். அவர் எழுந்து நிமிர்ந்து பார்த்தார். அவங்களாம் எங்க? உனக்கு தண்டனை கொடுக்க யாருமே இல்லையா? யாரும் இல்ல ஆண்டவரே. நானும் உனக்கு எந்த தண்டனையும் கொடுக்க மாட்டேன். நீ போகலாம். இனிமே பாவம் செய்யாத. இயேசு பரிசேயர்களிடம் திரும்பவும் பேசினார். நான் உலகத்தோட ஒளியா இருக்க, என்ன பின்பற்றுகிறவன் இருள நடமாடாம ஜீவ ஒளிய அடைந்திருப்பான். இப்ப உன்னை பத்தி நீயே சாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்க. நீ சொல்றது எதுவுமே உண்மை இல்ல. இல்ல, என்னை பத்தி நானே சாட்சி கொடுத்தாலும் அது உண்மையானதுதான். ஏன்னா நான் எங்கிருந்து வந்தேன்னு எனக்கு தெரியும், எங்க போறேன்னு தெரியும். ஆனா உங்களுக்கு நான் எங்கிருந்து வந்தேன்னு தெரியாது, எங்க போறேன்னு தெரியாது. நீங்க எல்லாம் மாமிசத்துக்கு ஏத்தபடிதான் நியாயம் தீக்குறீங்க. ஆனா நான் யாரையும் நியாயம் தீக்கிறதில்ல. நான் நியாயம் தீர்த்திருந்தா அது உண்மையிலேயே சத்தியத்தின் படி இருக்கும். ஏன்னா நான் மட்டும் இங்க தனியா இல்ல, என்ன அனுப்பின பிதாவும் என் கூட இருக்காரு.
உங்க நியாய பிரமாணத்திலேயே எழுதியிருக்க, ஒருத்தரை பத்தி ரெண்டு பேர் சாட்சி கொடுத்தா அது உண்மையாயிடும். நான் என்ன குறித்து சாட்சி கொடுக்கிறேன், அதே சமயம் என்ன அனுப்பின பிதாவும் என்ன குறித்து சாட்சி கொடுக்கிறாரு. அப்படி நான் உன் பிதா எங்க? உங்களுக்கு என்னையும் தெரியாது, என் பிதாவையும் தெரியாது. நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டா என்னோட பிதாவையும் தெரிஞ்சுப்பீங்க. தேவாலயத்தில் காணிக்கை பெட்டி இருந்த இடத்தில் இயேசு இவ்வாறு கூறினார். அவருடைய நேரம் வராததால் யாரும் அவரை கைது செய்யவில்லை. நான் போனதுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் என்ன தேடுவீங்க, உங்களோட பாவங்களுக்காக நீங்க சாவீங்க. நான் போற இடத்துக்கு உங்களால போக முடியாது. இவன் போற இடத்துக்கு நம்மளால போக முடியாதுன்னு சொல்றான். அப்படின்னா இவன் தற்கொலை பண்ணிப்பானா? நீங்க தாழ்வான இந்த உலகத்துல பிறந்தவங்க, நானும் உயர்வான இடத்துல இருந்து உருவானவன். நீங்க இந்த உலகத்துக்கு உரியவங்க, ஆனா நான் அப்படி இல்லை. அதனாலதான் பாவத்துக்கு நீங்க சாவீங்கன்னு சொன்னேன். நானே அவர்னு நீங்க விசுவாசிக்கலனா உங்களோட பாவங்கள்ல நீங்க சாவீங்க. நீ யாருன்னு சொல்ல. நான் ஆரம்பத்தில் இந்த என்னை பத்தி சொல்லியிருக்கேன். உங்களை பத்தி பேசவும் நியாயம் தீர்க்கவும் என்னால முடியும். என்னை அனுப்பினவர் நிச்சயமா உண்மையுள்ளவர். அவரிடத்துல கேட்டதை தான் நான் உலகத்துக்கு சொல்றேன். அவர் பிதாவை குறித்து தான் பேசுகிறார் என்பதை அவர்கள் அறியாது இருந்தனர். நீங்க மனுஷகுமார்னு உயர்த்தின பிறகு நான் யாருன்னு தெரிஞ்சுப்பீங்க. என் சொந்த அதிகாரத்துல எதையும் செய்யலன்னு தெரிஞ்சுப்பீங்க. என்னோட பிதா எனக்கு போதித்ததை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். என்னை அனுப்பினவர் என் கூட இருக்காரு. அவர் என்னை தனியா விடுறதில்ல. ஏன்னா அவருக்கு பிரியமான காரியங்களை தான் எப்பவும் செய்வேன். இவர் அதை சொல்லுகையில் அநேகர் இவரிடம் விசுவாசம் வைத்தனர். என் உபதேசத்துக்கு கீழ்படிஞ்சீங்கன்னா என்னோட சீஷரா இருப்பீங்க. நீங்க உண்மையை தெரிஞ்சுப்பீங்க. அந்த உண்மை உங்களை விடுதலையாக்கும். நாங்கெல்லாம் ஆபிரகாமுடைய சந்ததி. நாங்க யாருக்கும் அடிமையா இருக்க மாட்டோம். நீங்க என்ன சொல்றீங்க, நாங்க எதுல இருந்து விடுதலையாகணும்? நான் உங்களுக்கு உண்மையாவே சொல்றேன். இங்க பாவம் செய்யறவங்க எல்லாரும் பாவத்துக்கு அடிமையா இருக்காங்க. ஒரு அடிமை என்னைக்கும் வீட்டுல நிலைச்சிருக்க மாட்டான். ஆனா மனுஷகுமாரர் எப்பவும் நிலைச்சிருப்பாரு. அதனால குமாரன் விடுதலையாக்கினா நீங்க உண்மையாவே விடுதலை ஆவீங்க. நீங்க ஆபிரகாம் சந்ததியா இருந்தாலும் என்ன கொலை செய்யறதுக்காக எதுக்கு வகை தேடினீங்க? ஏன்னா என் உபதேசம் உங்களுக்கு பிடிக்கல. என் பிதா எனக்கு காமிச்சதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுடைய பிதா சொன்னதை நீங்க செய்யறீங்க. என்னோட பிதா ஆபிரகாம். ஆமா ஆமா ஆமா. நீங்க உண்மையிலேயே ஆபிரகாமோட பிள்ளைகளா இருந்தா அவர் செஞ்சதை தான் நீங்களும் செய்வீங்க. இது வரைக்கும் நான் செஞ்சதெல்லாம் தேவனிடத்துல கேட்ட நான் உண்மையை சொன்னா, ஆனா நீங்க என்ன கொலை செய்ய பாக்குறீங்க. ஆபிரகாம் இது மாதிரி எல்லாம் செஞ்சது இல்லையே. நீங்க உங்க பிதா செஞ்சதை தான் செய்றீங்களா? எங்களுக்கு ஒரே ஒரு பிதா இருக்காரு. நாங்க அவருக்கு உண்மையான பிள்ளைகளா இருக்கோம். உண்மையிலேயே தேவன் உங்களுடைய பிதாவா இருந்தா என்கிட்ட நீங்க அன்பா இருப்பீங்க. ஏன்னா நான் தேவன் இடத்துல இருந்து வந்தவன். இப்ப நான் இங்க இருக்கேன். நான் என்னோட சொந்த அதிகாரத்துல வரல. அவரே என்ன அனுப்பினார். என் வசனத்தை ஏன் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? என் வசனத்தை கேட்கறதுக்கு உங்க மனசுல பலம் இல்லையா? நீங்க எல்லாரும் பிசாசால உண்டானவங்க. அவனோட இஷ்டப்படித்தான் நீங்க எல்லாத்தையும் செய்றீங்க. ஆரம்பத்திலிருந்தே அவன் மனுஷங்களை கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் உண்மையின் பக்கம் நிக்கிறதே இல்ல. ஏன்னா அவன்கிட்ட எந்த சத்தியமும் கிடையாது. அவன் எப்பவுமே சுயமா பொய்களை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கான். அவன் பொய்யானவன், எல்லா பொய்களுக்கும் தகப்பனானவன். உங்களுக்கு சத்தியத்தை போதிக்கிறேன். அதனாலதான் நீங்க யாரும் என்ன விசுவாசிக்க மாட்டேங்கிறீங்க. என்கிட்ட பாவம் இருக்குன்னு யாராவது குற்றம் சாட்ட முடியுமா? நான் சத்தியத்தை போதிக்கும் போது ஏன் என்ன விசுவாசிக்க மாட்டேங்கிறீங்க? தேவனிடத்திலிருந்து வந்தவ தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கறான். நீங்க எல்லாம் தேவனிடத்திலிருந்து வந்தவங்க இல்ல. அதனாலதான் நான் சொல்றத கேட்க மாட்டேங்கிறீங்க. உன்ன ஒரு சமாரியனோ நீ பிசாசு புடிச்சவனோ நாங்க சொல்றதுல எந்த வித தவறும் இல்ல. என்கிட்ட எந்த பிசாசும் இல்ல. நான் என் பிதாவை கன பண்றேன். நீங்க என்ன கனவீன பண்றீங்க? நான் எனக்கு மகிமைய தேடுறது இல்ல. ஆனா அந்த மகிமைய தேடி கண்டுபிடிச்சு நியாயம் தீர்க்கிற ஒருத்தர் இருக்காரு. நான் உங்களுக்கு உண்மையாவே சொல்றேன். என்னோட உபதேசத்துக்கு கீழ்படுகிறவங்க மரணத்தை காண மாட்டாங்க. நிச்சயமா உனக்கு பிசாசு தான் பிடிச்சிருக்கு. ஆபிரகாமும் இறந்துட்டாங்க, தீர்க்க தரிசிகளும் இறந்துட்டாங்க. உன் உபதேசத்தை மட்டும் கேட்கறவங்க இறக்க மாட்டாங்கன்னு சொல்ற. எங்களுடைய தகப்பன் ஆபிரகாமா இருந்தாலும் அவரை விட நீ பெரிய ஆளா இருக்க முடியுமா?
தீர்க்க தரிசிகளும் இறந்து போயிட்டாங்க. உன்ன நீ யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன நானே மகிமை படுத்திக்கிட்டேன்னா அந்த மகிமை வீணா போயிடும். ஆனா என் பிதா தான் என்ன மகிமைப்படுத்துறாரு, அவர் தான் உங்களுடைய தேவன் சொல்றீங்க. உங்களுக்கு அவரை பத்தி தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். உங்களுக்கு அவரை பத்தி தெரியாத மாதிரி நானும் தெரிஞ்சுக்காம இருந்தா நானும் உங்களை மாதிரி போய் சொல்லுவேன். அவரோட வார்த்தைகளுக்கு நான் கீழ்படுகிறேன். உங்களுடைய தகப்பனார் ஆபிரகாம் என்னுடைய வருகைக்காகவும் என்னை பார்க்கறதுக்காகவும் அவளோட இருந்தார். அவரு பார்த்துட்டாரு, சந்தோஷமாவும் இருக்காரு. உனக்கு இன்னும் 50 வயசு கூட ஆகல, நீ ஆபிரகாம பாத்தியா? நான் உங்களுக்கு உண்மையாவே சொல்றேன். ஆபிரகாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் இருக்கிறேன். அப்பொழுது அங்கு கூடியிருந்த ஜனங்கள் அவர் மீது கல் எறிவதற்காக கல்லை எடுத்தார்கள். ஆனால் இயேசு அங்கிருந்து மறைந்து தேவாலயத்தை விட்டு சென்றார். இயேசு நடந்து போய் கொண்டிருந்த போது பிறவி குருடன் ஒருவனை கண்டார். போதகரே, இவன் குருடனா பிறந்தது யார் செஞ்ச பாவம்? இவன் செஞ்ச பாவமா இல்ல இவன் பெற்றோர்கள் செஞ்ச பாவமா? இது இவனுடைய பாவமும் இல்ல, இவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவமும் இல்ல. இவன் மூலமா தேவனோட அற்புதம் வெளிப்படவே இப்படி பிறந்திருக்கான். பகலா இருக்கிற வரைக்கும் என்ன அனுப்புனவர் எனக்கு சொன்ன காரியங்களை நான் செய்யணும். யாரும் எந்த வேலையும் செய்யக்கூடாது. இரவு காலம் வந்துகிட்டு இருக்கு. நான் இப்ப இந்த உலகத்துல இருக்க, இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்க. இயேசு தரையில் இருந்த மண்ணை எடுத்து தன் உமிழ்நீரினால் அதை சேராக்கினார். அந்த சேற்றை குருடனின் கண்களில் பூசினார். சிலோவான் குளத்தில் போய் உன் முகத்தை கழுவிட்டு வா. சிலோவோம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். இயேசு கூறியபடியே அவன் குளத்தில் முகத்தை கழுவினான், பார்வை கொண்டவனாய் திரும்பினான்.
அப்பொழுது அவனை சுற்றி இருந்தவர்களும் அவன் குரணனாய் இருந்த போது கண்டவர்களும் இவன் பிச்சைக்காரனாய் இருந்தானே என்று கூறினார்கள். எனக்கு பார்வை கிடைச்சிருச்சு. அவர் எங்க போனாரு எனக்கு தெரியாது. குருடனாய் இருந்து பார்வை பெற்ற அவனை பரிசேயரிடம் கொண்டு சென்றார்கள். இயேசு சேற்றை உண்டாக்கி அவனை குணப்படுத்திய அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. நீ பார்வையடைந்தது எவ்வாறு என்று பரிசேயர்கள் அவனிடம் கேட்டனர். அவர் என் கண்ணில் சேர வச்சாரு, நான் என் முகத்தை கழுவுன, இப்ப என்னால பார்க்க முடியுது. இத செஞ்சவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் இல்ல, ஓய்வு நாளுக்குரிய சட்டத்தை அவன் மீறிட்டான். பாவியா இருக்கிற ஒரு மனுஷனால இந்த மாதிரி அற்புதங்களை எப்படி செய்ய முடியும்? இப்பொழுது அவர்களுக்குள்ளேயே பிரிவினை உண்டாயிற்று. உன் கண்களை ஒருத்தன் குணப்படுத்தினான்னு சொல்றியே, அவனை பத்தி நீ என்ன நினைக்கிற? அவர் ஒரு தீர்க்க தரிசி. அவன் குருடனாய் இருந்து பார்வை அடைந்ததை யூதர்களால் நம்ப முடியவில்லை. அதனால் அவனின் தாய் தகப்பனை அழைத்தார்கள். இவன் உன் பையனா? tamilrockers.com. இவன் பிறக்கும் போதே குருடனா பிறந்தானா? அப்படின்னா இவனால இப்ப எப்படி பார்க்க முடியுது? இவன் உண்மையிலேயே எங்க பையன்தான். இவன் பிறக்கும் போது குருடனா தான் பிறந்தான். ஆனா இவன் எப்படி பாக்குறான்றது எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம இவன் கண்ணை திறந்தது யாருன்னு எனக்கு தெரியல. இவனையே கேளுங்க, இவன் வளர்ந்தவன் தானே, இவனே உங்களுக்கு பதில் சொல்லுவான். யூதர்களுக்கு பயந்ததினால்தான் அவனின் பெற்றோர்கள் இவ்வாறு கூறினர். ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கை பண்ணினால் அவனை ஜப ஆலயத்தில் இருந்து வெளியே தள்ளிவிடுவார்கள். அதனால்தான் அவனின் பெற்றோர்கள் அவன் பெரிய மனிதன் என்றும் அவனிடமே கேளுங்கள் என்றும் கூறினர். இரண்டாம் முறையாக பார்வை பெற்றவனை திரும்ப அழைத்தார்கள். நான் சொல்றதெல்லாம் உண்மைன தேவனுக்கு முன்னால சத்தியம் பண்ண, உன் கண்களை திறந்தவன் ஒரு பாவின்னு எங்களுக்கு தெரியும். அவர் பாவியா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஒரே ஒரு விஷயம்தான் எனக்கு தெரியும், நான் குருடனா இருந்தேன், இப்ப என்னால பார்க்க முடியுது. அவன் உனக்கு என்ன செஞ்சான்? குருடனா இருந்த உனக்கு எப்படி பார்வை வந்தது? நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. ஏன் திரும்ப திரும்ப கேக்குறீங்க? அவரோட சீஷர் ஆகணும்னு உங்களுக்கு விருப்பம் இருக்கா? அப்பொழுது அவர்கள் அவனை திட்டினார்கள். நீ வேணா அவனோட சீஷனா இருக்கலாம், ஆனா நாங்க மோசையோட சீஷர்கள். தேவன் மோசையோட பேசினார்னு எங்களுக்கு தெரியும், ஆனா இந்த மனுஷன் எங்க இருந்து வந்தான்னு எங்களுக்கு தெரியாது. நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என் கண்களுக்கு பார்வை கொடுத்த அந்த மனுஷன் எங்க இருந்து வந்தான்னு உங்களுக்கு தெரியாம இருக்கு. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டாருன்னு தெரியும். ஒருத்தன் அவர் மேல பக்தியா இருந்து அவருக்கு இஷ்டப்பட்டதை செஞ்சா அவனுக்கு அவர் செவி கொடுப்பாரு. ஒரு பிறவி குருடனுக்கு பார்வை கிடைச்சதை இது வரைக்கும் யாரும் கேள்விப்பட்டதே இல்லையே. இவர் தேவன் இடத்துல இருந்து வரலன்னா இந்த மாதிரி எல்லாம் செய்யவே முடியாது. பாவத்தால பிறந்த நீ எங்களுக்கு இப்ப போதிக்கிறையா? எங்களுக்கு நீ எதையும் கத்துக் கொடுக்க வேண்டாம். அதன் பிறகு அவனை தேவாலயத்தில் இருந்து வெளியே அனுப்பிவிட்டார்கள். இதை கேள்விப்பட்ட இயேசு அவனை நேரில் கண்டபோது, தேவனுடைய குமாரன் நீ விசுவாசிக்கிறியா? அவர் யாருன்னு சொல்லுங்க, அவரை நான் நம்புறேன் சொல்லுங்க. அவரை நீ ஏற்கனவே பார்த்திருக்க, அவர்கிட்ட தான் நீ இப்ப பேசிக்கிட்டு இருக்க. நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே. இவ்வாறு கூறி அவன் இயேசுவுக்கு முன்பாக பணிந்தான். இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க தான் நான் வந்தேன். குருடர்கள் பார்வை அடைவார்கள், பார்வை இருக்கிறவங்க குருடர்களா மாறிடுவாங்க. அங்கிருந்த பரிசேயர்களில் சிலர் இதை கேட்டுக் கொண்டிருந்தனர். பார்வை உள்ள எங்களை பார்த்து குருடன்னு சொல்றதுக்கு நீ யாரு? நீங்க குருடரா இருந்தா உங்ககிட்ட பாவம் இருக்காது.
உங்ககிட்ட பாவம் இருக்கிறதுனாலதான் பாவம் உங்ககிட்டயே நிலைச்சு இருக்கு. நான் உங்ககிட்ட உண்மையாவே சொல்றேன், ஆட்டு தொழுவத்துக்குள்ள வாசல் வழியா போகாம வேற வழியா போறவன் திருடனும் கொள்ளக்காரனுமா இருக்கான். வாசல் வழியா உள்ள போற மனுஷன் அந்த ஆடுகளோட மெய்ப்பனா இருக்கான். காவலாளி வாசல் கதவை திறக்கிறான். அவன் கூப்பிடுற சத்தத்தை கேட்டு ஆடுகளும் அவன் பின்னாடி போகிறான். ஆடுகளை கூட்டிட்டு போறான். அவன் முன்னாடி போறான். அவனோட சத்தத்தை கேட்டதும் ஆடுகள் பின்னாடி போகுது. அதுங்க வெளியாட்களுக்கு பின்னால போகாது. அந்நியர்கள் வந்து அவங்கள விட்டுட்டு ஓடிடும். ஏன்னா அவங்களோட சத்தத்தை அதுங்க கேட்டதில்லை. இயேசு இந்த கதைகளை அவர்களிடத்தில் கூறிய போது இந்த கதைகளின் அர்த்தத்தை அவர்கள் அறியாது இருந்தனர். நான் உங்களுக்கு உண்மையாவே சொல்றேன், நானே ஆடுகளுக்கு வாசல். எனக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் திருடங்களும் கொள்ளக்காரங்களும், ஆடுகள் அவங்க பின்னாடி போகல. நானே ஆடுகளுக்கு வாசல். ஏன் வழியா ஒருத்தன் உள்ள வந்தா அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளேயும் வெளியவும் மேய்ச்சலை பாப்பான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவானே தவிர வேற எதுக்காகவும் வரமாட்டான். ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூரணப்படவும் நான் இந்த உலகத்துக்கு வந்த. நானே நல்ல மெய்ப்பன். நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்கு ஜீவனை கொடுக்கறான். மெய்ப்பனா இல்லாதவனோ தனக்கு சொந்தமா ஆடுகளை வச்சிருக்காத கூலிக்காரனோ ஓனாய பார்த்ததோ ஆடுகளை விட்டுட்டு ஓடி போயிடுறான். அப்ப ஓனா இங்க ஆடுகளை பிடிச்சுக்கோ, அப்புறம் கொன்னு போட்டுரும். கூலிக்காரன் கூலிக்காக வேலை செய்யறதாலதான் ஓடி போயிடுறான். ஆடுகளை பத்தி அவன் கவலைப்படுறதில்ல. நானே நல்ல மெய்ப்பன். பிதா என்ன பத்தி தெரிஞ்சு வச்சிருக்காரு, நான் பிதாவை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கேன். அதே போல என்னோட ஆடுகள் எனக்கு தெரியும், ஆடுகளுக்கும் என்ன தெரியும். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன். இந்த தொழுவத்தில் இல்லாத வேற சில ஆடுகளும் எனக்காக இருக்கு. அதை நான் கொண்டு வரணும். அதுங்க என் சத்தத்தை கவனிக்கும். அப்ப ஒரே மந்தையா இருக்கும். அப்ப ஒரே ஒரு மெய்ப்பன் தான் இருப்பான். பிதா என்னில் அன்பா இருக்கார். ஏன்னா என்னுடைய ஜீவனை நான் மறுபடியும் அடைந்து கொள்றதுக்காக அதை கொடுக்க போறேன். என் உயிரை என்கிட்ட இருந்து யாராலையும் பறிக்க முடியாது. நானே இலவசமா அதை கொடுக்க போறேன். அதை கொடுக்கிற அதிகாரமும் எனக்கு இருக்கு. மறுபடியும் அதை எடுத்துக்கிற அதிகாரமும் எனக்கு இருக்கு. இதை செய்யணும் தான் என் பிதா எனக்கு கட்டளையிட்டு இருக்காரு. இல்ல இல்ல, இந்த வசனங்களால் மறுபடியும் யூதர்களுக்குள் பிரிவினை உண்டாயிற்று. கேளுங்க, இவன் ஒரு சரியான பைத்தியக்காரன். இவன் சொல்றதை ஏன் கேக்குறீங்க? பிசாசு பிடிச்சவனால எப்படி இந்த மாதிரி பேச முடியும்? ஒரு பேயால கண் பார்வை இல்லாத அவனுக்கு கண்களை கொடுக்க முடியுமா? இல்ல நம்பாதீங்க. ஆமா போய் சொல்றோம். அப்பொழுது மழைக்காலம். அந்த காலத்திலே தேவாலயத்திலே பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. இயேசு தேவாலயத்தில் சாலமோன் மண்டபத்தில் உலாவிக் கொண்டிருந்தார். அப்பொழுது மக்கள் அவரை சூழ்ந்தனர். இன்னும் எத்தனை நாளைக்கு எங்களை சந்தேகப்பட வைக்க போறீங்க? எங்களுக்கு உண்மையை சொல்லுங்க, நீங்க கிறிஸ்துவா? நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன், ஆனா நீங்க தான் என்ன நம்பல. என் பிதாவினுடைய நாமத்தினால நான் செய்யற காரியங்களே அதுக்கு சாட்சி. நீங்க இன்னும் என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க. ஏன்னா நீங்க என்னுடைய ஆடுகள் இல்லை. என் ஆடுகள் என்னுடைய சத்தத்தை கவனிக்குது. அந்த ஆடுகள் என்னை பின்தொடருது. அவைகளுக்கு நித்திய ஜீவன் கொடுத்துருக்க, அதுங்களுக்கு சாவு கிடையாது. அதை யாராலையும் என்கிட்ட இருந்து பறிக்க முடியாது. அதை எனக்கு தந்த என்னோட பிதா எல்லாரையும் விட பெரியவரா இருக்காரு. என் பிதாவோட கையில இருந்து யாராலையும் அதை பறிக்க முடியாது. நானும் என்னோட பிதாவும் ஒண்ணுதான். அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மீது கல்லெறிவதற்காக கல்லை எடுத்துக் கொண்டனர். உங்களுக்காக எத்தனையோ நல்ல காரியங்களை நான் செஞ்சிருக்கேன். அதெல்லாம் என் பிதா எனக்கு சொல்லிக் கொடுத்தது. எந்த நல்ல காரியத்துக்காக என் மேல கல்லெறிய போறீங்க? நல்ல காரியத்துக்காக உன் மேல கல்லெறிய போறது இல்ல. நீ தேவ தூஷணம் சொல்லிட்ட. நீ ஒரு சாதாரண மனுஷன் தான், ஆனா தேவன் சொல்ற. உங்க வேத புத்தகத்திலேயே எழுதியிருக்க நீங்க எல்லாம் தேவன் தேவனே சொல்லிருக்கார். அந்த வேத வசனம் சொல்றதுல எந்த தப்பும் இல்ல. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை மட்டும்தான்
அவர் தேவன் சொல்லியிருக்காரு. பிதாவுனால பரிசுத்தமாக்கப்பட்டோம், இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறன்னா என்ன தேவகுமாரன் சொன்னதுனால நான் தேவதூஷணம் செஞ்சதா சொல்றீங்களா? என் பிதா சொன்ன காரியங்களை நான் செய்யாம இருந்தா நீங்க என்ன விசுவாசிக்க வேண்டாம். ஒருவேளை நான் அந்த காரியங்களை செஞ்சா நீங்க என்ன நம்பாம போனாலும் நான் செஞ்ச காரியங்களை நம்புங்க. நீங்க எல்லாரும் ஒரே ஒரு தேவன் இருக்காருன்னு நம்புனீங்கன்னா அந்த பிதா எனக்குள்ள இருக்காரு, நானும் அவருக்குள்ள இருக்கேன். அவர்கள் இயேசுவை பிடிப்பதற்காக ஓடினார்கள், ஆனால் இயேசுவோ அவர்கள் கையில் சிக்கவில்லை. ஜோர்தானுக்கு அருகே யோவான் ஞான ஸ்நானம் கொடுத்திருந்த இடத்திற்கு இயேசு மறுபடியும் சென்று அங்கேயே தங்கினார். அநேக ஜனங்கள் அவரிடத்திலே வந்தார்கள். யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை என்று கூறினார்கள். ஆனால் இவரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் உண்மையாயிருந்தது. அங்கு வந்த அநேக மக்கள் அவரை விசுவாசித்தனர். லாசரு என்ற ஒருவன் பெத்தானியா கிராமத்தில் வியாதிப்பட்டிருந்தான். அந்த கிராமத்தில் தான் மரியாளும் அவளுடைய சகோதரியான மார்த்தாளும் இருந்தார்கள். இந்த மரியாள் தான் இயேசுவிற்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமுடியால் அவரின் பாதம் துடைத்தவள். அவளுடைய சகோதரனாகிய லாசரஸ் தான் இப்பொழுது வியாதியில் இருந்தான். சகோதரிகள் இயேசுவிற்கு செய்தி அனுப்பினார்கள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான். இதை கேள்விப்பட்ட இயேசுவானவர், அவன் வியாதியினால் இறக்க மாட்டான், தேவனின் மகிமையை வெளிப்படுத்துவதற்காக இது நடந்திருக்கிறது என்றார். தேவனின் குமாரனும் இதனால் மகிமைப்படுவார் என்றார். இயேசு மார்த்தாளிடமும் அவளின் சகோதரி மரியாளிடமும் லாசரஸிடமும் அன்பாயிருந்தார். லாசரஸ் வியாதியில் இருக்கிறான் என்று கேள்விப்பட்ட உடனேயே தான் தங்கிய இடத்திலேயே 2 நாட்கள் தங்கினார். அப்பொழுது தன் சீஷர்களிடம் அவர், யூதேயாவிற்கு போகலாம், வாருங்கள் என்றார். போதகரே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் யூதர்கள் உங்களை கல்லால் அடிக்க பார்த்தாங்க, ஆனா அங்கேயா நீங்க போனோம்னு சொல்றீங்க? ஒரு பகலுக்கு 12 மணி நேரம் இருக்கு. ஒருத்தன் பகல் வெளிச்சத்துல நடந்து போனான்னா இந்த உலகத்தோட வெளிச்சத்தை பார்ப்பான், ஆனா இரவுல நடந்து போனா தடுக்கி விழுவான். இரவுல வெளிச்சம் இருக்காது. நம்மளோட நண்பன் லாசர் தூங்கிக்கிட்டு இருக்கான், நான் போய் அவனை எழுப்ப போறேன். அவன் தூங்கிக்கிட்டு இருந்தா அவன் நல்லாயிடுவான். இயேசு அவனின் மரணத்தை குறித்து அப்படி கூறினார். ஆனால் சீஷர்களோ அது இயற்கையான தூக்கம் என்று நினைத்தனர். லாசர் இறந்துட்டான். அவன் வியாதியில் இருந்தப்போ நான் அங்கே இல்லாததை நினைச்சு சந்தோஷப்படுறேன். உங்கள் விசுவாசம் இப்போ அதிகமாக போகுது. அவனை போய் பார்க்கலாம் வாங்க. அப்பொழுது தோமா மற்ற சீஷர்களை பார்த்து இப்படி சொன்னான், வாங்க நம்ம எல்லாரும் போதகர் கூட போகலாம், வேணும்னா நாமளும் அவர் கூட சேர்ந்து சாகலாம். இயேசு அங்கு வந்தபொழுது 4 நாட்களுக்கு முன்பே லாசரஸை கல்லறையில் வைத்ததை அறிந்து கொண்டார். எருசலேம் பெத்தானியாவில் இருந்து 2 மைல் தூரம் இருந்தது. யூதர்களில் அநேகம் பேர் மார்த்தாளுக்கும் மரியாளிற்கும் ஆறுதல் சொல்வதற்காக அங்கு வந்திருந்தனர். இயேசு வந்ததை அறிந்த மார்த்தாள் அங்கு ஓடி சென்றாள். மரியாள் வீட்டிலேயே இருந்தாள். நானே உயிர் தெழுதலும் ஜீவனமா இருக்க, என்ன விசுவாசிக்கிறவன் உயிரோட இருப்பான், அவன் இறந்தாலும் உயிர் பழைப்பான். உயிரோட இருக்கும் போது என்ன விசுவாசிக்கிற எவனோ மரணம் அடையாம இருப்பான். நீ இதை விசுவாசிக்கிறியா? ஆமா ஆண்டவரே, நீர்தான்.
கிறிஸ்துன்றத நான் விசுவாசிக்கிறேன். தேவகுமாரன், நீங்க இந்த உலகத்துக்கு வந்திருக்கீங்க. மார்த்தாள் இதை சொன்ன பிறகு தன் சகோதரியான மரியாளை ரகசியமாக அழைத்தாள். போதகர் வந்திருக்காரு, அவர் உன வர சொன்னாரு. மரியாள் இதை கேட்ட உடனே சீக்கிரமாய் எழுந்தாள். இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் இருந்தார். மார்த்தாள் தன்னை சந்தித்த இடத்திலேயே இருந்தார். அப்பொழுது வீட்டில் ஆதரவு சொல்வதற்காக வந்தவர்கள் மரியாள் வேகமாக போவதை பார்த்தார்கள். அவள் அழுவதற்காக கல்லறை பக்கம் போகிறாள் என்று நினைத்தார்கள். இயேசு இருக்கும் இடத்திற்கு மரியாள் வந்தவுடனேயே அவர் பாதங்களில் விழுந்தார். ஆண்டவரே, நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா என்னோட சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இயேசு அவள் அழுவதை கண்டார். அவள் கூட வந்தவர்களும் அழுவதை பார்த்தார். இது அவரின் இதயத்தை தொட்டது. அவரும் கலங்கி துயரம் அடைந்தார். அவனை எங்க வச்சிருக்கீங்க? ஆண்டவரே வந்து பாருங்க. இயேசுவும் கண் கலங்கினார். அவள் மேல் அவர் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்று யூதர்கள் சொன்னார்கள். ஆனால் வேறு சிலரோ, இவர் குருடனின் கண்களை திறந்தவர், லாசரசின் மரணத்திலிருந்து காப்பாற்றியிருக்கலாமே. அப்பொழுது இயேசு தனக்குள் கலங்கினவராய் கல்லறைக்கு அருகே வந்தார். அது ஒரு குகையாய் இருந்தது. அது ஒரு கல்லால் மூடப்பட்டிருந்தது. அந்த பாறையை நகர்த்துங்க. அங்கிருந்து துர்நாற்றம் வருமே. அவனை உள்ள வச்சு நாலு நாள் ஆச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தேவனுடைய மகிமையை பார்க்க போறேன். நீ விசுவாசிக்கணும். அவர்கள் மூடியிருந்த கல்லை நகர்த்தினார்கள். வானத்தை நோக்கி, பிதாவே, எனக்கு செவி கொடுத்ததற்கு சோத்திரம். நீங்க எப்பவுமே எனக்கு செவி கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இங்க சூழ்ந்திருக்கிற மக்களுக்காக தான் நான் கேட்கிறேன். நீங்க தான் என்ன அனுப்புனீங்கன்னு இவங்க நம்பணும். இவற்றை சொன்ன பிறகு இயேசு உரத்த குரலில் சத்தமாய் கூப்பிட்டார். லாசரவே, வெளியே வா. அவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளால் கட்டப்பட்டிருந்தது. அவனது முகமும் துணியால் மூடப்பட்டிருந்தது. கட்ட அவிழ்த்து விடுங்க, அப்புறம் அவன் போகட்டும். மரியாளுக்கு ஆறுதல் சொல்வதற்காக வந்த அநேக யூதர்கள் இதை கண்ட பிறகு இயேசுவை விசுவாசிக்க தொடங்கினர்.
ஆனால் இன்னும் சில பேர் பரிசேயர்களிடம் சென்று இயேசு செய்ததை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை கூட்டத்தை கூட்டினார்கள். இந்த மனுஷன் செய்யற எல்லா அற்புதங்களையும் பாருங்க. இவனை இப்படியே விட்டா எல்லாரும் இவன் பின்னாடியே போயிடுவாங்க. ரோம் அதிகாரிகள் வந்தாங்கன்னா நம்மளுடைய தேசத்தையும் ஆலயத்தையும் அழிச்சிடுவாங்க. அவர்களில் ஒருவனான அந்த வருஷத்திய பிரதான ஆசாரியரான காய்பாவும் இருந்தார். நீங்க எல்லாம் என்ன முட்டாள்களா? ஜனங்க எல்லாரும் மோசம் போகாத படிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக சாகிறது தான் நம்மளுக்கு நல்லதுன்னு ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க? நாம இந்த முடிவை எடுக்கலன்னா இந்த தேசமே அழிஞ்சு போயிடும். அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாய் இருந்தபடியால் அவன் இதை சுயமாய் சொல்லவில்லை. இயேசு யூத ஜனங்களுக்காக மரிக்க போகிறார் என்பதும் அவர்களுக்காக மட்டுமல்ல, சிதறியிருக்கிற மற்ற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாய் சேர்ப்பதற்காகவும் மரிக்க போகிறார் என்பதை அவர் கூறினார். அந்த நாள் முதல் யூத அதிகாரிகள் இயேசுவை கொல்வதற்காக ஆலோசனை செய்தனர். அதன் பிறகு இயேசு யூதர்களுக்குள் வெளிப்படையாக சஞ்சரிக்காமல் அங்கிருந்த பாலைவனத்திற்கு அருகில் இருந்த எபிராயம் என்ற ஊருக்கு சென்றார். யூதர்களின் பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது. அதற்கு முன்பாக தங்களை சுத்திகரித்துக் கொள்வதற்காக தங்கள் நாட்டிலிருந்து நிறைய பேர் எருசலேமிற்கு வந்தார்கள். அங்கு அவர்கள் இயேசுவை தேடி தேவாலயத்தில் நின்று கொண்டிருந்தனர். அவர்களுக்குள் அவர் வருவாரா இல்லையா என்று பேசிக் கொண்டனர். ஆனால் அவரை பிடிக்க பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் திட்டம் போட்டிருந்தனர். அவர் இருக்கும் இடத்தை யாராவது அறிந்திருந்தால் தங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தனர். Six days before the Passover, Jesus went to Bethany, the home of Lazarus, the man he had raised from death. They prepared a dinner for him there, which Martha helped serve. லாசரசும் ஒருவன். அப்பொழுது மரியாள் கலங்கமில்லாத விலைமதிப்பற்ற நலகம் என்ற தைலத்தை கொண்டு வந்தாள். அதை இயேசுவின் பாதங்களில் பூசி அவரின் பாதங்களை தன் தலைமுடியால் துடைத்தாள். அந்த தைலத்தின் நறுமணம் அந்த வீடு முழுவதும் பரவியது. அப்பொழுது இயேசுவின் சீஷர்களில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனுமாகிய யூதா சொன்னான், இந்த வாசனை தைலத்தை வித்தா 300 வெள்ளி காசுகள் நமக்கு கிடைக்கும். அந்த காசை ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே. அவன் ஏழைகள் மீது உள்ள அக்கறையினால் இதை சொல்லவில்லை. அவன் திருடனாய் இருந்தபடியாலும் அவன் பையில் போட்டதை சுமக்கிறவனாக இருந்தபடியாலும் இப்படி சொன்னான், இவளை விட்டுட, என்ன அடக்கமற்ற நாளுக்காக இவை இதை வச்சிருந்தா? எப்பவும் உங்ககிட்ட ஏழை மக்கள் இருப்பாங்க, ஆனா நான் உங்ககிட்ட இருக்க மாட்டேன். இயேசு பெத்தானியாவிற்கு வந்ததை அம்மக்கள் அறிந்தார்கள். அங்கு அவர்கள் இயேசுவை காண மட்டும் வரவில்லை, மரணத்திலிருந்து உயிர் தெழுந்த லாசரசையும் காண வந்தார்கள். அதனால் பிரதான ஆசாரியர்கள் லாசரசையும் கொல்ல முடிவெடுத்தார்கள். ஏனெனில் அவன் மூலமாக அநேகர் இயேசுவை விசுவாசித்தார்கள், அவரின் சீஷர்களாகவும் மாறினார்கள். அடுத்த நாள் இயேசு எருசலேமிற்கு வருகிறார் என்பதை பண்டிகைக்கு கூடியிருந்த மக்கள் கேள்விப்பட்டார்கள். குருத்தோலைகளை தனது கைகளில் பிடித்து அவருக்கு எதிராக சென்று, ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற இஸ்ரேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று அர்ப்பரித்தனர். வேதத்தில் இருக்கிறபடி இயேசு ஒரு கழுதை குட்டியை பார்த்து அதன் மீது ஏறிக்கொண்டார். சியோன் குமாரத்தையே, பயப்படாதே, உனது ராஜா கழுதை குட்டியின் மீது ஏறி வருகிறார் என்று ஏற்கனவே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.
ஆரம்பத்தில் அவரின் சீஷர்கள் இதை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இயேசு மகிமை அடைந்த பிறகு அவருக்காக தாங்கள் செய்ததையும் வேதத்தில் அவரை குறித்து எழுதியிருப்பதையும் புரிந்து கொண்டார்கள். கூடியிருந்த மக்கள் அனைவரும் லாசரசுவை கல்லறையில் இருந்து உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கூறி கொண்டிருந்தனர். இப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் அவர் நிகழ்த்தினார் என்று கேள்விப்பட்ட அனைத்து ஜனங்களும் அங்கு கூடியிருந்தனர். அப்பொழுது பரிசேயர் ஒருவரை நோக்கி ஒருவர் பேசிக் கொண்டார்கள், பாத்தீங்களா, நாம செய்யறதெல்லாம் வீணா போய்கிட்டு இருக்கு. அங்க பாருங்க, இந்த உலகமே அவன் பின்னாடி போய்கிட்டு இருக்கு. பண்டிகைக்காக ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில பேர் கிரேக்கர்களாய் இருந்தார்கள். அவர்கள் கலிலியா நாட்டை சேர்ந்தவனான பிலிப்புவிடம் சென்று அவனிடம் இவ்வாறு கேட்டார்கள், நாங்க இயேசுவை பார்க்கணும். ஆமா, பிலிப்பு இதை அந்தரேயாவிற்கு அறிவித்தான். பின்பு அவர்கள் இருவருமாக சேர்ந்து இயேசுவை போய் பார்த்தார்கள். இப்போ மனுஷகுமாரனுக்கு மகிமைப்பட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நான் உங்ககிட்ட மெய்யாவே சொல்றேன், கோதுமை விதையானது நிலத்துல விழுந்து சாகலன்னா அது எதுக்கும் பிரயோஜனம் இல்லாம தனியா இருக்கும். அது செத்துச்சுன்னா மிகுந்த பலனை கொடுக்கும். உயிரை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்துல தன்னோட உயிரை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவனா காத்துக்கொள்வான். எனக்கு ஊழியம் செய்யறவன் என்ன பின்பற்றுவான், நான் எங்க இருக்கனோ அவனும் அங்க இருப்பான். எனக்கு ஊழியம் செய்யறவனை என்னோட பிதாவும் கனம் பண்ணுவாரு. கலங்குது பிதாவே, இப்ப இந்த நேரத்தில் என்ன ரட்சிங்கன்னு சொல்லட்டுமா? இதுக்காக தான் இந்த நேரத்துக்குள்ள நான் இங்க வந்திருக்கேன். பிதாவே, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அப்பொழுது வானத்திலிருந்து திடீரென்று சத்தம் கேட்டது, நான் உன்னை மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். அங்கு கூடியிருந்த மக்கள் அந்த சத்தத்தை கேட்டனர். இன்னும் சிலர் அதை இடி முழக்கம் என்றனர். வேறு சிலரோ தேவ தூதன் அங்கு பேசினான் என்று கூறினர். இந்த சத்தம் எனக்காக உண்டாகல, உங்களுக்காக உண்டாச்சு. இப்ப இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகுது. இப்ப இந்த உலகத்தோட அதிபதி வெள்ள தள்ளப்படுவான். நான் இந்த பூமியிலிருந்து உயர்த்தப்படும் போது எல்லாரையும் ஏன் கூட இழுத்துப்பேன். இயேசு தனது மரணத்தை குறித்து தான் இவ்வாறெல்லாம் பேசினார். கிறிஸ்து என்றென்றைக்கும் உயிரோட இருக்கார்னு வேதத்துல எழுதியிருக்கு. அப்படி இருக்கும் போது மனுஷகுமாரன் உயர்த்தப்படணும்னு நீ எப்படி சொல்லுவ? யார் அந்த மனுஷகுமாரன்? நீங்க இருள்ல மாட்டிக்காதபடி உங்க கூட ஒளி இருக்கும் போது ஒளியோடய நடங்க. இருள்ல இருக்கிறவனுக்கு அவன் எங்க போறான்னு தெரியாது. ஒளி உங்க கூட இருக்கும் போதே அதோட பிள்ளைகளான நீங்க அதை விசுவாசிங்க. இயேசு இதை சொன்ன பிறகு அந்த மனிதன் அங்கிருந்து சென்று விட்டான். ஜனங்களுக்கு எதிராக இயேசு இத்தனை அற்புதங்களை செய்திருந்தும் மக்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது இப்பொழுது உறுதியாகிவிட்டது.
கர்த்தாவே, எங்களது செய்தியை கேட்டு விசுவாசித்தவன் எவன்? கர்த்தருடைய பலம் யாருக்கு வெளிப்பட்டது? அவர்கள் விசுவாசியாமல் இருப்பதற்கு ஏசாயா இப்படியும் கூறினார், தேவன் அவர்களின் கண்களை குருடாக்கி இதயத்தை மூடி அவர்கள் கண்களால் காணாதபடியும் இதயத்தினால் உணர முடியாதபடியும் அவர்களை ஆரோக்கியம் இல்லாதவர்களாக ஆக்கினார். ஏசாயா தீர்க்கதரிசி அவரின் மகிமையை கண்டதாலும் அவரை பற்றி பேசியதாலும் இப்படி கூறினார். இவ்வளவு நடந்தும் யூத அதிகாரிகள் அநேகம் பேர் அவரிடம் விசுவாசம் வைத்தனர். தங்களை ஜப ஆலயத்தில் இருந்து வெளியே தள்ளிவிடுவார்கள் என்று கருதி அவர்களிடம் அதை கூறாமல் மறைத்தனர். அவர்கள் தேவனால் வரும் மகிமையை எதிர்பார்க்காமல் மனுஷரால் வரும் மகிமையை மிகவும் விரும்பினார்கள். இயேசு உரத்த கத்தினார், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் மட்டுமல்ல, என்னை அனுப்பினவர் இடத்திலும் விசுவாசமாக இருக்கிறான். என்னை பார்க்கிற அனைவரும் என்னை உலகத்திற்கு அனுப்பியவரையும் பார்க்கிறார்கள். நான் இந்த உலகத்துக்கு ஒரு ஒளியா வந்த, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற யாரும் இருள்ல போக மாட்டாங்க. ஒருத்தன் என் வார்த்தைகளை கேட்டு விசுவாசிக்கலனா நான் அவனை நியாயம் தீர்க்க மாட்டேன். நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வரல, ரட்சிக்கவே வந்த. என்னையும் என்னோட வசனங்களையும் வேண்டான்னு சொல்றவனுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. இதுவரைக்கும் நான் சொன்ன வசனங்களே கடைசி நாள்ல அவனை நியாயம் தீர்க்கும். இதெல்லாம் உண்மை. ஏன்னா என்னோட சொந்த அதிகாரத்துல இதெல்லாம் நான் பேசல, என்ன அனுப்பின என்னுடைய பிதாவே நான் பேச வேண்டியதை எல்லாம் கட்டளையிட்டு இருக்காரு. அவருடைய கட்டளை நித்திய ஜீவனை கொண்டு வரும் தெரியும். நான் பேசுறது எல்லாமே என்னுடைய பிதா எனக்கு சொல்லிக் கொடுத்ததுதான். பஸ்கா பண்டிகை வருவதற்கு முந்தைய காலம் இது. இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கும் பிதாவினிடத்தில் சென்றடைவதற்குமான நேரம் நெருங்கிவிட்டது என்பதை இயேசு அறிந்தார். இந்த உலகத்தில் தன்னிடம் அன்பு வைத்த எல்லோரிடமும் கடைசி வரை அவரும் அன்பு வைத்தார். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் உணவருந்திக் கொண்டிருந்தனர். பிசாசானவன் ஏற்கனவே சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்தை இயேசுவை காட்டிக் கொடுக்கும்படி தூண்டிவிட்டிருந்தான். பிதா தன்னிடத்தில் எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருந்தார் என்பதை இயேசு அறிவார். தான் தேவனிடத்தில் இருந்து வந்தவர் என்பதையும் அவரிடமே திரும்பி போக போகிறவர் என்பதையும் அறிவார். உணவை விட்டு எழுந்த இயேசு தன் உடைகளை களைந்துவிட்டு இடுப்பில் ஒரு துண்டை கட்டிக் கொண்டார். பின்பு ஒரு பாத்திரத்தில் அவர் தண்ணீர் எடுத்துக்கொண்டார். அதில் அவர் தன் சீஷரின் கால்களை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைத்தார். இப்பொழுது அவர் சீமோன் பேதுருவிடம் வந்தார். என் கால்களை இப்ப கழுவ போறீங்களா ஆண்டவரே? நான் எதுக்காக இப்படி செய்யறேன் இப்ப உங்களுக்கு புரியாது, ஆனா பிற்காலத்துல நீங்க புரிஞ்சுப்பீங்க. எப்பவுமே நீங்க என்னோட காலை கழுவ கூடாது. நான் உன்னோட காலை கழுவலனா நீ என்னோட சீஷனா இருக்க முடியாது. ஆண்டவரே, என் கால்களை தாராளமா கழுவுங்க, நான் வேண்டான்னு சொல்லல. என் கைகளையும் கழுவுங்க, அப்படி என் தலையையும். குளிச்சவனோட காலை மட்டும் கழுவுனா போதும், அவனை இன்னொரு தடவை குளிப்பாட்ட வேண்டாம். காலை மட்டும் கழுவுனா போதும். நீங்க எல்லாரும் சுத்தமா இருக்கீங்க.
செலுத்தின தவறு. இயேசு தன்னை காட்டிக் கொடுக்க போகிறவனை தெரிந்து வைத்ததனால் எல்லோரும் சுத்தமாக இருக்கிறீர்கள் ஒரே ஒருவரை தவிர என்று சொன்னார். இயேசு அவர்களின் கால்களை கழுவி முடித்துவிட்ட பின்பு உடைகளை மறுபடியும் அவர் அணிந்து கொண்டார். பின்பு மேஜைக்கு அருகே அவர் திரும்பி வந்தார். நான் உங்களுக்கு இதெல்லாம் ஏன் செஞ்சேன்னு புரியுதா? நீங்க என்ன ஆண்டவர்னோ போதகர்னு சொல்றீங்க. நீங்க சொல்றது சரிதான், ஏன்னா நான் அவரு தான். உங்க ஆண்டவரும் போதகருமான நான் ஏன் உங்க காலை கழுவுன தெரியுமா? நீங்களும் ஒருத்தரோட காலை ஒருத்தர் கழுவணும். ஒரு உதாரணத்துக்காக தான் நான் இப்படி செஞ்சேன். அப்பதான் நான் செஞ்ச மாதிரி நீங்க செய்வீங்க. நான் உங்களுக்கு உண்மையாவே சொல்றேன், எந்த வேலைக்காரனும் முதலாளியை விட பெரியவன் இல்ல, அனுப்புனவனை விட அனுப்பப்பட்டவன் பெரியவன் இல்ல. இந்த உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த மாதிரியே செஞ்சீங்கன்னா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. உங்க எல்லாரையும் பத்தி நான் இப்படி பேசல. நான் தேர்ந்தெடுத்த உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். வேதத்துல எழுதியிருக்கிறபடி என் கூட சாப்பிட்றவன் அவனோட காலை தூக்குவான். அது நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்றேன், அது நடக்கும்போது நான் யாருன்னு நீங்களே விசுவாசிப்பீங்க. நான் உண்மையாவே சொல்றேன், என்னை அனுப்பினவரை ஏத்துக்கிறவன் என்னை முழுமையா ஏத்துக்கிறான். யாரெல்லாம் என்ன ஏத்துக்கிறாங்களோ என்னை அனுப்பினவரையும் அவங்க ஏத்துக்கிறாங்க. இயேசு இவைகளை சொல்லி முடித்த பிறகு கலக்கமடைந்தவராய் வெளிப்படையாக பேசினார். நான் உண்மையாவே சொல்றேன், உங்கள்ல ஒருத்தன் என்னை காட்டி கொடுக்க போறான். சீஷர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர். இயேசு சொன்னது அவர்களை குழப்பமடைய செய்தது. அப்பொழுது அவருடைய சீஷியர்களில் இயேசுவிற்கு பிடித்தமான ஒருவன் அவர் அருகில் அமர்ந்திருந்தான். அப்பொழுது பேதுரு, அவர் யார் பத்தி சொல்றாருன்னு கேளுங்க என்று மெதுவாக கேட்டான். அப்பொழுது அந்த சீஷன் இயேசுவின் பக்கம் நெருங்கி வந்து, அது யார் ஆண்டவரே? நான் இந்த அப்பத்தை யாருக்கு கொடுக்கிறனோ அவன் தான், அவன் தான் என்ன காட்டி கொடுக்க போறான். இயேசு ஒரு அப்பத்தை எடுத்து தோய்த்து அதை சீமோன் குமாரனான யூதாஸ் காரியோத்திடம் கொடுத்தார். யூதாஸ் அந்த அப்பத்தை வாங்கிக் கொண்ட உடனேயே பிசாசு அவனுள் புகுந்தான். யூதாஸ், நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமா செய். இயேசு யூதாசிடத்தில் ஏன் இப்படி கூறினார் என்று அங்கு அமர்ந்திருப்பவர்களுக்கு புரியாமல் இருந்தது. யூதாஸ் பணப்பைக்கு பொறுப்புள்ளவனாக இருந்தபடியால் பண்டிகைக்கு ஏதாவது வாங்கும்படியும் அல்லது ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்கும்படியும் அவனிடம் இயேசு கூறியிருக்கலாம் என்று அங்கிருந்தவர்கள் நினைத்தனர். யூதாஸ் அப்பத்தை வாங்கிக் கொண்டு வெளியே புறப்பட்டு சென்றான். இரவு நேரம். யூதாஸ் வெளியே சென்ற பிறகு இயேசு பேசினார். மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார், அவர் மூலம் தேவனும் மகிமைப்படுகிறார். அவர் மூலம் தேவனும் மகிமைப்படுவதால் தேவனும் தம்மிடத்தில் அவரை மகிமைப்படுத்துவார். சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார். என் பிள்ளைகளே, நான் இன்னும் கொஞ்ச காலம் தான் உங்களோட இருப்பேன்.
நீங்க என்ன தேடுவீங்க, ஆனா நான் இப்ப சொல்றேன், யூதர்களுக்கு சொன்ன மாதிரியே நான் போற இடத்துக்கு உங்களால வர முடியாது. நான் இப்ப உங்களுக்கு ஒரு புதிய கட்டளை தரேன். ஒருவரோட ஒருவர் அன்பா இருங்க. நான் உங்க மேல அன்பா இருக்கிறத போல நீங்க மத்தவங்க மேல அன்பா இருங்க. நீங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு செலுத்தினீங்கன்னா நீங்க என்னோட சீஷர்னு எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. நீங்க எங்க போறீங்க ஆண்டவரே? நான் போற இடத்துக்கு உன்னால பின்தொடர்ந்து வர முடியாது. பிற்காலத்துல என் பின்னால வருவேன். ஆனா நான் இப்ப ஏன் உங்க கூட வரக்கூடாது? நான் உங்களுக்காக உயிரையும் கொடுப்பேன். எனக்காகவும் உயிரையும் கொடுப்பியா? நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்றேன். சேவல் கோபுரத்துக்கு முன்னாடி மூணு தடவை நீ என்னை யாருன்னு சொல்லுவ. அதுக்காக நீ கவலைப்பட வேண்டாம். தேவனிடத்துல விசுவாசமாறு, என்னிடத்திலையும் விசுவாசமாறு. என் பிதாவோட வீட்டுல அநேக அறைகள் இருக்கு. அங்க உங்களுக்காக ஒரு இடத்தை தயார் பண்ண போறேன். நான் உங்களுக்கான இடங்களை தயார் பண்ணதும் நான் அங்க போனதுக்கு அப்புறம் உங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போறதுக்காக மறுபடியும் இந்த இடத்துக்கு வருவேன். ஏன்னா நான் இருக்கிற இடத்துல தான் நீங்களும் இருக்கணும். நான் போக போற இடமும் வழியும் உங்களுக்கும் தெரியும். ஆண்டவரே, நீங்க எங்க போக போறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அப்புறம் எப்படி அந்த வழியை நாங்க கண்டுபிடிக்க முடியும்? நானே அந்த வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கேன். நான் இல்லாம யாராலையும் பிதாவின் இடத்தில் போக முடியாது. இப்ப நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி என் பிதாவையும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இப்போதுல இருந்து அவரை தெரிஞ்சுக்கிட்ட அவரை பார்க்கவும் போறீங்க. ஆண்டவரே, எங்களுக்கு பிதாவை காட்டுங்க, அதுதான் எங்களுக்கு தேவை. எவ்வளவோ நாட்கள் நான் உங்க கூட இருக்கேன், என்ன உங்களுக்கு தெரியலையா? என்ன பார்க்கும்போது பிதாவையும் பார்க்கறேன், அப்படி இருக்கும்போது பிதாவை என் காட்ட சொல்றேன். ஏன் கூட என் பிதாவும் நானும் இருக்கிறத நீ நம்பலையா? நான் உனக்கு சொன்ன வசனங்கள்லாம் என்கிட்ட இருந்து வந்ததில்ல, என்னோட பிதாவே எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. எல்லாம் அவரோட தான். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். இல்ல, நான் செஞ்ச அற்புதங்களுக்காகவாது என்னை நம்புங்க. நான் உங்ககிட்ட உண்மையாவே சொல்றேன், என்ன முழுமையா விசுவாசிக்கிறவன் நான் செஞ்ச காரியங்களையும் செய்வான், அதுக்கு மேலாகவும் செய்வான். ஏன்னா நான் என்னோட பிதா கிட்ட போக போறேன். என்னோட நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு கொடுப்பேன். அப்பதான் இந்த குமாரனால அந்த பிதா மகிமை அடைவார். என்னுடைய நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் அதை நான் நிச்சயமா கொடுப்பேன். என் மேல அன்பா இருந்தீங்கன்னா என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுவீங்க. உங்களுக்காக என் பிதாவின் இடத்தில் வேண்டிப்பேன். அப்போ எப்பவும் உங்க கூடவே தங்கும்படியான வேற ஒரு ஆவியை உங்களுக்கு தருவார். உலகம் அவரை பெற்றுக்கொள்ளாது, ஏன்னா அவரை பார்க்கவோ தெரிஞ்சுக்கவோ முடியாது. ஆனா உங்களுக்கு அவரை தெரியும், ஏன்னா உங்களோட உங்களுக்குள்ள அவர் இருக்காரு. நான் போகும்போது உங்களை தனியா விட்டு போக மாட்டேன், நான் மறுபடியும் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்துல இந்த உலகத்தால என்னை பார்க்க முடியாது, ஆனா நீங்க என்ன பார்ப்பீங்க? நான் உயிரோட இருக்கும்போது நீங்களும் உயிரோட இருப்பீங்க. அந்த நாள் வரும்போது நீங்க எனக்குள்ள இருக்கிற மாதிரி நான் பிதாவுக்குள்ள இருக்கிறதையும் பிதா எனக்குள்ள இருக்கிறதையும் நீங்க பார்ப்பீங்க. என்னோட கட்டளைகளை ஏத்துக்கிட்டு எனக்கு கீழ்ப்படுறவங்க என் மேல அன்பா இருக்காங்க, அவங்க மேல என் பிதாவும் அன்பா இருக்காரு. நான் அவங்க மேல அன்பு செலுத்துவேன், அவங்களுக்கு என்ன வெளிப்படுத்துவேன். அப்பொழுது அங்கிருந்த இன்னொரு யூதாஸ் கூறினான், ஆண்டவரே, எதுக்காக உங்களை உலகத்துக்கு வெளிப்படுத்தாம எங்களுக்கு மட்டும் வெளிப்படுத்த போறீங்க? என் மேல அன்பா இருந்த என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுறவங்களை என் பிதா நேசிப்பாரு. அவனுக்குள்ள நானும் என் பிதாவும் வந்து தங்குவோம். என் மேல அன்பா இல்லாதவன் என் வசனங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டான். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசங்கள் என்னுடையது அல்ல, என் பிதாவுடையது. நான் உங்களோட தங்கியிருக்கும் போது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னுடைய நாமத்தினால என் பிதா அனுப்ப போற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எல்லாத்தையும் கத்துக் கொடுப்பாரு. நான் உங்களுக்கு சொன்ன எல்லாத்தையும் அவர் நினைவூட்டுவாரு. சமாதானம், அதைத்தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போறேன்.
நான் உங்களுக்கு கொடுக்கறது என் சொந்த சமாதானம், உலகம் கொடுக்க முடியாத சமாதானம். உங்க இருதயம் எதுக்கும் கலங்க வேண்டாம், எதுக்கும் பயப்பட வேண்டாம். நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரியே இப்ப நான் கிளம்புறேன், ஆனா திரும்பவும் உங்ககிட்ட வருவேன். என் மேல நீங்க அன்பு செலுத்தினீங்கன்னா நான் பிதாவினிடத்தில் போக சந்தோஷப்படுவீங்க, ஏன்னா அவர் என்னை விட பெரியவர். இது நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்றேன், ஏன்னா இது நடக்கும்போது நீங்க விசுவாசிப்பீங்க. என்னால் உங்ககிட்ட அதிக நேரம் பேசிட்டு இருக்க முடியாது, ஏன்னா இந்த உலகத்தோட அதிபதி வந்துகிட்டு இருக்கான். என் மேல அவங்கிட்ட எந்த அதிகாரமும் கிடையாது. நான் பிதா மேல அன்பா இருக்கிறதுக்காகவும், பிதா எனக்கு கட்டளை இட்டதை நான் செய்யறேங்கிறத இந்த உலகம் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இது நடக்குது. இந்த இடத்த விட்டு போலாம் வாங்க. நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா தான் அதோட தோட்டக்காரர். என்கிட்ட கனி கூடாது இருக்கிற செடியை அவர் அறுத்து போடுறாரு. என்கிட்ட கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் சொன்ன உபதேசங்களால நீங்க ஏற்கனவே சுத்தம் ஆயிட்டீங்க. நீங்க எனக்குள்ள நிலைச்சிருந்தா நானும் உங்களுக்குள்ள நிலைச்சிருப்பேன். கொடி திராட்சை செடியில நிலைச்சிருக்கலனா அதால எப்பவும் கனி கொடுக்க முடியாது. அது போல நீங்களும் எனக்குள்ள நிலைச்சிருக்கலனா கனி கொடுக்க முடியாது. நான் தான் திராட்சை செடி, நீங்கள் அதோட கொடிகள். எனக்குள்ள நிலைச்சிருக்கிறவங்களால நிறைய கனிகளை கொடுக்க முடியும். நான் இல்லாம உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. ஒருத்தர் எனக்குள்ள நிலைச்சிருக்கலனா காஞ்சி போன கொடிய போல அவன் தூக்கி எறியப்படுவான். அந்த கொடிகளை எல்லாம் ஒண்ணு சேர்த்து நெருப்புல போட்டுடுவாங்க, அதெல்லாம் எரிஞ்சு போயிடும். நீங்க எனக்குள்ளேயும் என் வசனங்கள் உங்களுக்குள்ளேயும் நிலைச்சிருந்தா நீங்க கேட்டுக்கொள்றது எதுவா இருந்தாலும் அது நிறைவேறும். நீங்க நிறைய கனிகளை கொடுத்தா என் பிதா மகிமைப்படுவாரு. அப்படி செஞ்சா நீங்களும் எனக்கு சீஷரா இருப்பீங்க. பிதா என்னை நேசிக்கிறது போல நானும் உங்களை நேசிக்கிறேன். என்னுடைய அன்புல நிலைச்சிருங்க. என்னுடைய கட்டளைகளுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சா என் அன்புல நிலைச்சிருப்பீங்க. நானும் என் பிதாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்ச அவரோட அன்புல நிலைச்சிருக்க, உங்களோட சந்தோஷம் நிலைச்சிருக்கவும் அது நிறைவா இருக்கவும் உங்களுக்கு நான் இதை சொன்னேன். என் கட்டளை இதுதான், நான் உங்களை நேசிக்கிற மாதிரி ஒருத்தரோட ஒருத்தர் அன்பா இருக்க. ஒருத்தன் தன் நண்பனுக்காக உயிரியே கொடுக்கிற அன்பை காட்டிலும் உயர்வான அன்பு வேற எதுவும் இல்லை. என் கட்டளை படி நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க என்னோட வேலைக்காரன் நான் என்னைக்கும் சொல்ல மாட்டேன். ஏன்னா வேலைக்காரன் தான் முதலாளி செய்யறத அறிய மாட்டான். அதனால உங்களை என் நண்பர்கள்னு தான் சொல்லுவேன். ஏன்னா என் பிதா சொன்ன எல்லா காரியங்களையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்க என்ன தெரிஞ்சுக்கல, நானே உங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். அதிக கனி கொடுக்கும்படி நானே உங்களை ஏற்படுத்தினேன். அந்த கனி உங்களிடத்துல நிலைச்சிருக்கணும். இதுக்கு பிறகு என் நாமத்துல எது கேட்டாலும் பிதா உங்களுக்கு அருள்வார். இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கிற கட்டளை. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாருங்க. உலகம் உங்களை வெறுத்துச்சுன்னா அது உங்களை வெறுக்கிறதுக்கு முன்ன என்னதான் முதல்ல பகைச்சதுன்னு தெரிஞ்சுக்க. நீங்க இந்த உலகத்துக்கு உரியவரா இருந்தா இந்த உலகமும் உங்களை சிநேகிக்கும். நான் உங்களை உலகத்திலேருந்து தெரிஞ்சுக்கிட்டதுனால நீங்க உலகத்துக்கு உரியவங்க இல்ல, அதனாலதான் உலகமும் உங்களை பகைக்குது. நான் உங்ககிட்ட சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலைக்காரன் முதலாளியை விட பெரியவன் இல்ல. ஜனங்க என்ன துன்பப்படுத்தினாங்கன்னா அவங்க உங்களையும் துன்பப்படுத்துவாங்க. என்னுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சா உங்களுடைய வசனத்துக்கும் கீழ்ப்படிவாங்க. அவங்களுக்கு என்ன அனுப்பினவர் யாருன்னு தெரியாததுனால எனக்காக தான் உங்களுக்கு இந்த காரியங்களை செய்வாங்க. அவங்க கிட்ட நான் பேசாமையே இருந்திருந்தா அவங்களுக்கு பாவம் இருக்காது. இப்ப அவங்க பாவத்தை குறித்து போக்கு செய்ய அவங்களுக்கு இடம் இல்லாம போச்சு. என்ன வெறுக்கிறவங்க எல்லாம் என் பிதாவையும் வெறுக்கிறாங்க. வேற யாரும் செய்யாத வேலைய நான் அவங்களுக்குள்ள செஞ்சிருந்தேன்னா பாவம் அவங்களுக்கு வந்திருக்காது. நான் செய்த அற்புதங்களை எல்லாம் அவங்க பார்த்திருந்தோம். என்னையும் என் பிதாவையும் அவங்க வெறுக்கிறாங்க. வேதத்தில் எழுதியிருக்கிறது உண்மையாகும் படிக்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எந்த காரணமும் இல்லாம அவங்க என்ன வெறுக்கிறாங்க.
பிதாவின் இடத்திலிருந்து நான் உங்ககிட்ட அனுப்ப போறவரும் அவர்கிட்ட இருந்து புறப்பட போகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி சொல்லுவார். ஆரம்பத்திலிருந்தே நீங்க ஏன் கூட இருக்கிறதுனால எனக்காக சாட்சி சொல்லுவீங்க. நீங்க தவறான பாதைக்கு போகாம இருக்கத்தான் இதை சொல்றேன். நீங்க ஜப ஆலயத்திலிருந்து வெளியேற்றப்படுவீங்க. தேவனுக்கு தொண்டு செய்கிறவனை எல்லாம் கொலை செய்யணும்னு சொல்ற காலம் கூட வரும். என்னையும் பிதாவையும் அறியாததுனால ஜனங்க இந்த காரியங்களை எல்லாம் உங்களுக்கு செய்வாங்க. அப்படி ஒரு காலம் வரும்போது நான் உங்களுக்கு சொன்னதை நீங்க நினைவு வச்சுக்கிறதுக்காக தான் இப்ப நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் உங்களோட இருந்த ஆரம்ப காலத்துல இதை பத்தியெல்லாம் எதுவும் சொல்லல. நான் இப்ப என்ன அனுப்பினவர்கிட்ட போக போறேன். நான் எங்க போறேன்னு நீங்க யாரும் என்கிட்ட கேட்கல. இதையெல்லாம் நான் சொன்னதுனால உங்க இதயம் துக்கத்தினால நிறைஞ்சிருக்கு. ஆனா நான் உங்களுக்கு உண்மையை சொல்றேன். நான் இங்கிருந்து போனாதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா நான் உங்களை விட்டு போலனா தேற்றவாளன் உங்ககிட்ட வரமாட்டாரு. ஆனா நான் போயிட்டேன்னா அவரை என்னால் அனுப்ப முடியும். அவர் இங்க வரும்போது இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு பாவம்னா என்னன்னோ நீதினா என்னன்னோ தேவனோட நியாய தீர்ப்ப பத்தியும் கண்டிப்போட சொல்வாரு. என்ன விசுவாசிக்கிறதால பாவத்துல விழுந்தாங்க. நீங்க யாரும் இனிமே என்ன பார்க்காத படிக்கு நான் தேவன் இடத்துல போறதுனால நீதியை குறித்தோ இந்த உலகத்தோட அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதால நியாய தீர்ப்ப பத்தியும் கண்டிப்பா உணர்த்துவார். இன்னும் நிறைய காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. ஆனா அதையெல்லாம் நீங்க தாங்கிக்க மாட்டீங்க. ஆவியானவர் வரும்போது தேவனுடைய சத்தியத்தை வெளிப்படுத்துவார். சத்தியத்துக்குள்ள வழி நடத்துவார். அவர் தன்னுடைய சொந்த அதிகாரத்துல பேச மாட்டார். ஆனா வரப்போற காரியங்களை உணர்த்துவார். அவர் என்னுடைய காரியங்களை உங்களுக்கு அறிவிக்கிறதுனால என்னை மகிமைப்படுத்துவார். என் பிதாவுக்கு சொந்தமானதெல்லாம் எனக்கும் சொந்தம். அதனால தான் அவர் என்னுடைய காரியங்களை எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார்னு சொன்னேன். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு உங்களால என்னை பார்க்க முடியாது. மறுபடியும் கொஞ்ச காலம் கழிச்சு என்ன பார்ப்பீங்க. அப்பொழுது அவரின் சீஷர்கள் இது போல் பேசிக் கொண்டனர். இவர் சொல்வதற்கு என்ன அர்த்தம்? கொஞ்ச நேரத்துக்கு பிறகு இவரை பார்க்க முடியாது என்று சொல்கிறார். மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து இவரை பார்க்க முடியும் என்று சொல்கிறார். இதெல்லாம் தன் பிதாவிடம் போவதனால் தான் என்று கூறுகிறார். இதனால் அவர்களின் சீஷர்கள் மனம் குழம்பினார்கள். இவர் எதை பற்றி பேசுகிறார் என்று அவர்களுக்கு புரியவில்லை. சீஷர்களிடம் கேள்வி எழுந்ததை இயேசு அறிந்து கொண்டார். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன உங்களால பார்க்க முடியாதுன்னு சொன்னேன். மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன உங்களால பார்க்க முடியும். இதை பத்தி தானே உங்களுக்குள்ள நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நான் உங்களுக்கு உண்மையாவே சொல்றேன். நீங்க அழுது புலம்புவீங்க. ஆனா இந்த உலகம் சந்தோஷப்படும். நீங்க துக்கப்படுவீங்க. ஆனாலும் உங்க துக்கம் சந்தோஷங்களா மாற்றப்படும். ஒரு பொண்ணுக்கு பிரசவ காலம் வரும்போது அவ உண்மையிலேயே ரொம்ப துக்கம் அடைகிறா. அவளுக்கு குழந்தை பிறந்த உடனே தன்னோட கஷ்டங்களை மறந்துடுறா. இந்த உலகத்துக்கு ஒரு குழந்தைய பெற்றுக் கொடுத்ததால் அவ சந்தோஷம் அடைகிறா. அதே போலதான் இதுவும். இப்ப நீங்க துக்கம் அடைஞ்சிருக்கீங்க. ஆனா மறுபடியும் உங்களை சந்திக்கும் போது உங்க இருதயம் சந்தோஷத்தால நிறைஞ்சிருக்கும். அந்த சந்தோஷத்தை யாராலையும் உங்ககிட்ட இருந்து பறிக்க முடியாது. அந்த நாள் வரும்போது நீங்க எல்லாரும் என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டீங்க. நான் உண்மையாவே சொல்றேன். என்னுடைய நாமத்தினால என் பிதா கிட்ட நீங்க என்ன கேட்டாலும் தருவாரு. ஆனா இது வரைக்கும் நீங்க அப்படி எதுவுமே கேட்டதில்லை. கேளுங்க. அப்படி கேட்கும்போது உங்க சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீங்க. இந்த காரியங்களை எல்லாம் ஊமைகளா தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா ஒரு காலம் வரும்போது என் பிதாவை பற்றி நான் உங்ககிட்ட வெளிப்படையா பேசுவேன். அந்த நாள் வரும்போது என் நாமத்தினால நீங்க வேண்டிப்பீங்க. நானும் உங்களுக்காக என் பிதா கிட்ட வேண்டிப்பேன். நீங்க என் கிட்ட அன்பா இருந்து நான் தேவனிடத்திலிருந்து வந்தவன் என்று விசுவாசிக்கிறபடியானால் பிதாவும் உங்க மேல அன்பா இருக்காரு. நான் பிதாவின் இடத்திலிருந்து புறப்பட்டு உங்க இடத்துக்கு வந்தேன். மறுபடியும் இந்த உலகத்தை விட்டு பிதாவின் இடத்துக்கு போறேன்.
அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, இப்பொழுது ஓமையாக பேசாமல் வெளிப்படையாக பேசுகிறீர்கள் என்றனர். நீங்கள் எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருக்கிறீர்கள் என்றும், உங்களிடம் இனி கேள்வி கேட்க மாட்டோம் என்றும், நீர் தேவனிடத்திலிருந்துதான் வந்திருக்கிறீர்கள் என்று உம்மை விசுவாசிக்கிறோம் என்றனர். இப்ப நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க எல்லாரும் செந்தரி போய் அவன் அவன் இடத்துக்கு போற காலம் வந்துடுச்சு. அந்த காலம் இப்பவே வந்துடுச்சு. நீங்க என்ன தனியா விட்டுட்டு போனாலும் என்னுடைய பிதா என் கூட இருக்கிறதுனால நான் தனியா இருக்க மாட்டேன். நீங்க சமாதானமா இருக்கணுங்கிறதுக்காக நான் இதை உங்ககிட்ட சொன்னேன். இந்த உலகத்துல உங்களுக்கு கஷ்டம் வரும், ஆனா உறுதியா இருங்க, ஏன்னா நான் இந்த உலகத்தை ஜெயிச்சேன். இயேசு இவைகளை சொல்லி முடித்த பின்பு தன் கண்களால் வானத்தை ஏறெடுத்து பார்த்தார். பிதாவே, என்னுடைய நேரம் வந்துடுச்சு. உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். உம்முடைய குமாரனான நானும் உம்மை மகிமைப்படுத்துறேன். உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும்படி எல்லா ஜனத்தின் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறீர். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே அந்த நித்திய ஜீவனாகும். பூமியில உம்மை நான் மகிமைப்படுத்தினேன். நீர் கொடுத்த வேலைகளை நான் செஞ்சு முடிச்சிட்டேன். பிதாவே, உலகம் உண்டாவதற்கு முன்னே உம்மிடத்திலே எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும். இந்த உலகத்தில் எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தின. அவர்கள் உம்முடையவர்கள். அவர்களை நீர் எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளை அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்பதை நிச்சயம் அறிந்து அவர்களும் விசுவாசிக்கிறார்கள். உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் கொடுத்த ஜனங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன், ஏனெனில் அவர் உம்முடையவர்கள். எனக்கு சொந்தமானதெல்லாம் உமக்கு சொந்தம், உமக்கு சொந்தமானதெல்லாம் எனக்கு சொந்தம். இவங்க மூலமா நான் மகிமைப்பட்டிருக்க, இப்போது நான் உம்மிடத்தில் வருகிறேன். இனி நான் இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன், ஆனால் இவர்கள் இருப்பார்கள். பரிசுத்த பிதாவே, உம்முடைய நாமத்தினால் இவர்களை காத்துக்கொள்ளும். நாம் ஒன்றாயிருப்பது போல இவர்களும் ஒன்றாயிருக்கும் படிக்க உம்முடைய நாமத்தினால் இவர்களை காத்துக்கொள்ளும். நான் உலகத்தில் இருக்கும் போது உம்முடைய நாமத்தினால் இவர்களை காத்துக்கொண்டேன். வேத வாக்கியம் சொன்னபடி கெடுதல் செய்தவன் கெட்டு போனான், மற்ற எவரும் என்னை விட்டு பிரியவில்லை. எல்லோரும் என்னிடம்தான் இருக்கிறார்கள். இப்போது நான் உம்மிடம் வந்து இவர்கள் எனது சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கும் போதே நான் இவை அனைத்தையும் சொல்கிறேன். நான் உம்முடைய வசனங்களை சொன்னேன், இந்த உலகம் பகைத்தது. நான் இந்த உலகத்துக்கு சொந்தமாய் இல்லாதது போல் இவர்களும் சொந்தமில்லை. இவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளவில்லை, ஆனால் இவர்களை தீமையிலிருந்து காத்துக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் இந்த உலகத்துக்கு சொந்தம் இல்லாதது போல் இவர்களும் சொந்தம் இல்லை. உம்முடைய சத்தியத்தினால் இவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். இந்த உலகத்திற்கு நீர் என்னை அனுப்பினது போல நானும் இவர்களை அனுப்புகிறேன். இவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தம் ஆகும்படி இவர்களுக்காக நானும் என்னையே பரிசுத்தமாக்கிக் கொள்கிறேன். நான் இவர்களுக்காக மட்டும் வேண்டிக் கொள்ளவில்லை, இவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் நான் வேண்டிக் கொள்கிறேன். பிதாவே, இவர்கள் ஒன்றாய் இருக்கவும் நீர் எம்மிலும் நான் உம்மிலும் இருக்கிறது போல இவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாய் இருக்க வேண்டிக் கொள்கிறேன். நீர் எனக்கு கொடுத்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். நீரும் நானும் ஒன்றாயிருப்பது போல அவர்களும் ஒன்றாக இருக்கட்டும். ஒற்றுமையில் இவர்கள் தேர்ச்சி பெற்றவர்களாய் இருக்கும்படிக்கு நீர் என்னை அனுப்பியதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறதையும் இந்த உலகம் அறியும்படிக்கு நான் உம்மை வேண்டிக் கொள்கிறேன். பிதாவே, இவர்களை நீர் எனக்கு தந்தீர். நான் எங்கே இருக்கிறேனோ அவர்களும் அங்கே இருக்கட்டும். அப்போது அவர்கள் மகிமை காண்பார்கள். நீர் எனக்கு தந்த மகிமை உலக தோற்றத்திற்கு முன்பு அன்பாய் இருந்தது. நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, ஆனால் நான் அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பியதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும் படிக்கும் நானும் அவர்களிடத்தில் இருக்கும் படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு நான் தெரியப்படுத்தினேன்.
இன்னும் தெரியப்படுத்துவே. இயேசு தன்னுடைய ஜபத்தை முடித்த பிறகு தன் சீஷர்களுடன் கெதரோன் என்ற ஆற்றுக்கு அந்த பக்கம் சென்றார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அங்கே சென்றார்கள். இயேசுவை காட்டிக் கொடுக்க போகும் யூதாசிற்கு அந்த இடம் தெரிந்திருந்தது. ஏனெனில் தன் சீஷர்களை அங்கே அடிக்கடி இயேசு அழைத்து சென்றிருக்கிறார். யூதாஸ் போர் வீரர்களோடும் பிரதான ஆசாரியரால் அனுப்பப்பட்ட ஊழியர்களோடும் தீப்பந்தங்களோடும் ஆயுதங்களோடும் அங்கே அழைத்து வந்தான். யூதாஸ் அவரை காட்டிக் கொடுக்க தயாராயிருந்தான். இயேசு தனக்கு நடக்கப் போவதை எல்லாவற்றையும் அறிந்திருந்தார். அதனால் அவர்களிடம் சென்று, நீங்க யாரை தேடுறீங்க? நாசரேனாகிய இயேசு. அவரை காட்டிக் கொடுக்க வந்த யூதாசும் அங்கு இருந்தான். இயேசு அவர்களிடம், நான் தான். அவர்கள் பின்னோக்கி சென்று தரையில் விழுந்தனர். இயேசு திரும்பவும் அவர்களிடம் கேட்டார், நீங்க யாரை தேடுறீங்க? நசரேனாகிய இயேசுவை தேடுறோம். நான் தான் அவர்னு ஏற்கனவே சொன்னேனே. என்ன தேடி வந்திருந்தீங்கன்னா இவங்க எல்லாரையும் போக விடுங்க. பிதாவே, நீர் எனக்கு கொடுத்த ஒருவரையும் நான் இழக்க விரும்பவில்லை என்று இயேசு கூறிய வசனம் நிறைவேறும்படி ஆயிற்று. சீமோன் பேதுருவிடம் கத்தி இருந்தது. அதை கொண்டு பிரதான ஆசாரியாரின் சேவகனின் வலது காதை வெட்டி எறிந்தார். அந்த வேலைக்காரனின் பெயர் மல்கோஸ். உன் கத்தி எடுத்து உள்ள வை. பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்துல நான் பானம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறியா? ரோம போர் சேவகரும் 1000 போர் சேவகர்களுக்கு தலைவரும் யூதருடைய ஊழியரும் இயேசுவை கைது செய்தனர். அவர் கைகளை பின்னால் கட்டினார்கள். முதலாவதாக அவரை அண்ணா என்பவனிடம் கொண்டு சென்றார்கள். அவன் அந்த வருஷத்திய பிரதான ஆசாரியரான காய்பாவின் மாமனாயிருந்தான். அந்த காய்பா தான் ஒரே மனிதன் இந்த ஜனங்களுக்காக சாவது நலமாயிருக்கும் என்று யூதர்களுக்கு தெரிவித்தான். சீமோன் பேதுருவும் இன்னொரு சீஷியனும் இயேசுவை பின்தொடர்ந்து சென்றார்கள். அந்த சீஷன் பிரதான ஆசாரியாருக்கு அறிமுகமானவனாயிருந்தான். அதனால் அவன் அரண்மனைக்குள் நுழைந்தான். ஆனால் பேதுருவோ கதவுக்கு பின்னால் வெளியே நின்று விட்டார். உள்ளே போன சீஷன் திரும்பி வந்து வாயில் கதவில் நின்று கொண்டிருந்த அந்த பெண்ணிடம் பேசி பேதுருவை உள்ளே அழைத்து சென்றான். நீயும் அந்த மனிதரோட சீடர்கள்ல ஒருத்தன் தானே? இல்ல, நான் இல்ல. அது குளிர்காலமா இருந்தது. அதனால் அங்கிருந்த வேலைக்காரர்கள் நெருப்பூட்டி கொண்டிருந்தனர். அந்த நெருப்பின் முன் அவர்கள் குளிர்காய்ந்து கொண்டிருந்தனர். அவர்களுடன் நின்று பேதுருவும் குளிர்காய்ந்து கொண்டிருந்தான். பிரதான ஆசாரியர் இயேசுவிடம் அவரின் சீஷர்கள் குறித்தும் அவரின் போதனைகளை குறித்தும் விசாரித்துக் கொண்டிருந்தார். நான் ஏற்கனவே எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லிட்டேன். ஜப ஆலயங்கள்லயும் யூதர்கள் கூடி வர இடங்கள்லயும் நான் உபதேசம் செஞ்சேன். நான் ரகசியமா எதுவும் பேசல. அப்புறம் எதுக்காக என்ன விசாரிக்கிறீங்க? என்னோட உபதேசங்களை கேட்ட ஜனங்கள் கிட்ட போய் விசாரிங்க. அவங்களுக்கு நான் என்ன சொன்னேன்னு தெரியும். பிரதான ஆசாரியர் கிட்ட இப்படியா பதில் சொல்றது? நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா நான் என்ன பேசினேன் எல்லாருக்கும் சொல்ல. நான் நல்ல விஷயங்களை பேசியிருக்கும் போது எதுக்காக என்ன அடிச்ச?
பிறகு இந்த அண்ணா பிரதான ஆசாரியரான காய்பாவிடத்தில் இயேசுவை கட்டி அனுப்பினார். பேதுரு அங்கேயே நின்று கொண்டு இன்னும் குளிர்காய்ந்து கொண்டிருந்தார். அப்பொழுது மற்றவர்கள் அவரிடம், நீயும் அந்த மனிதரின் சீஷர்தானே என்று கேட்டனர். இல்ல, நான் அவன் இல்ல. நான் அவனல்ல என்று பேதுரு மறுதளித்தார். பேதுருவால் காது வெட்டப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனின் சொந்தக்காரனான ஒருவன் அங்கே பேதுருவை கண்டான். அந்த ஆளோட தோட்டத்துல பார்த்த மாதிரி இருக்கே. இல்ல, அவன் இப்படி சொன்னவுடன் சேவல் கூவியது. அதிகாலை வேளையில் இயேசுவை காய்பாவின் வீட்டிலிருந்து தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு சென்றனர். பஸ்காவை புசிப்பதற்கு சுத்தமாக இருக்க வேண்டியிருப்பதால் யூத அதிகாரிகள் தேசாதிபதியின் அரண்மனைக்குள் பிரவேசியாமல் இருந்தனர். அதனால் பிலாத்து அவர்களை வெளியே வந்து பார்த்தார். இந்த மனுஷன் மேல என்ன குற்றம் சுமத்திருக்கீங்க? இவன் குற்றம் செய்யலன்னா நாங்க இவனை இங்க கொண்டு வந்திருக்க மாட்டோம். அப்படின்னா இவனை நீங்களே கொண்டு போய் உங்க நியாய பிரமாணப்படி நீங்களே தீர்ப்பு சொல்லுங்க. எங்களுடைய சட்டத்துல ஒருத்தனுக்கு மரண தண்டனை கொடுக்கறதுக்கு வழி இல்ல. தாம் இன்ன விதமாய் மரணமடைய போகிறோம் என்பதை இயேசு முன்பே அறிந்திருந்தார். அவர்கள் பிலாத்துவிடம் கேட்டதும் அதை உறுதிப்படுத்துவதாய் இருந்தது. பிலாத்து அரண்மனைக்குள் சென்று இயேசுவை அழைத்தார். நீதான் யூதருக்கு ராஜாவா? இந்த கேள்வியை நீங்களா கேக்குறீங்களா, இல்லனா யாராவது கேட்க சொன்னாங்களா? என்ன என்ன யூதன்னு நினைச்சியா? உன்னோட சொந்த ஜனங்களோ பிரதான ஆசாரியனும் தான் உன்னை என் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. நீ என்ன செஞ்ச? என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்கு சொந்தமானது இல்ல. அது என்னுடையதா இருந்திருந்தா என்னோட சீஷர்கள் சண்டை போட்டிருப்பாங்க. யூத அதிகாரிகள் கிட்ட ஒரு காலம் என்ன ஒப்படைச்சிருக்க மாட்டாங்க. அப்படி செய்யல. என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல. அப்படின்னா நீ ராஜாவா? நீங்க சொல்ற மாதிரி நான் ராஜா தான். சத்தியத்தை அறிவிக்கிறதுக்காகத்தான் நான் பிறந்தேன். அதுக்காக தான் உலகத்துக்கும் வந்தேன். அந்த சத்தியத்துக்கு சொந்தக்காரங்க எல்லாரும் என் வசனத்தை கேட்கிறாங்க. அப்படி என்ன சத்தியம் அது? மறுபடியும் பிலாத்து அரண்மனையை விட்டு வெளியே வந்து யூதர்களிடம் பேசினார். அவன் குற்றவாளி நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட எந்த சாட்சியும் இல்லை. கொஞ்சம் பொறுங்க. உங்களோட வழக்கப்படி பஸ்கா விழாவின் போது நான் ஒரு குற்றவாளிய விடுதலை பண்ணுவேன். அதனால யூதரோட ராஜாவை நான் விடுதலை செய்யட்டுமான்னு சொல்லுங்க. யூதர்கள் பரப்பாசை தான் தங்களுக்கு விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அவன் பெரிய கொள்ளைக்காரனாய் இருந்தான். அதன் பிறகு பிலாத்து இயேசுவை பிடித்து சவுக்கால் பலமுறை அடிக்க சொன்னார். போர் சேவகர்கள் முள்ளினால் ஒரு கிரீடம் செய்து அவர் தலையின் மீது அதை வைத்தனர். பிறகு ஒரு சிவப்பு ஆடையை அவருக்கு அணிவித்தனர். ஒவ்வொரு முறை அவரை அடிக்கும் பொழுதும் யூதர்களின் ராஜா வாழ்க என்று கத்தினார்கள். அடித்துக் கொண்டே இருந்தனர். பிலாத்து மறுபடியும் அரண்மனையை விட்டு வெளியே வந்து ஜனங்களை பார்த்து சொன்னார். கவனிங்க, அவனை நான் இப்ப வெளியே கொண்டு வர போறேன். அவனை குற்றப்படுத்துறதுக்கு என்கிட்ட எந்த காரணமும் இல்லை. நீங்களே அவனை பாருங்க.
இங்க பாருங்க, இவன் தான் அந்த மனுஷன். இயேசு முள் கிரீடமும் தன் தோளில் சிவப்பு ஆடையோடும் வெளியே கொண்டு வரப்பட்டார். நீங்களே இவனை கொண்டு போய் அந்த சிலுவையில் அறைங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இவன் மேல எந்த குற்றச்சாட்டும் இல்லை. யார சாவடிக்கணும்னு எங்க நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கு. ஏன்னா இவன் தேவனோட குமாரன் சொல்றான். பிலாத்து இந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு மேலும் பயந்தார். பிலாத்து திரும்பவும் அரண்மனைக்குள் சென்று இயேசுவிடம் கேட்டார், நீ எங்கிருந்து வந்திருக்க? ஆனால் இயேசு அதற்கு பதில் கூறவில்லை. நீ என்கிட்ட பேச மாட்டியா? ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, உன்னை விடுதலை பண்றதுக்கும் என்கிட்ட அதிகாரம் இருக்கு. அதே நேரம் உன்னை சிலுவையிலையும் என்னால் அறிய முடியும். தேவன் உனக்கு கொடுக்கலனா இந்த அதிகாரம் உனக்கு கிடைச்சிருக்காது. என்ன உன்கிட்ட ஒப்படைச்சவன் மேல அதிகமான பாவம் வந்து சேரும். பிலாத்து இதை கேட்டவுடன் இயேசுவை விடுவிக்க வகை தேடினார். இவனை நீங்க விடுதலை பண்ணீங்கன்னா அரசருக்கு சிநேகிதனா இருக்க மாட்டீங்க. எவனாவது தன்னை ராஜான்னு சொன்னானா அவன் நம்ம அரசனுக்கு மிகப்பெரிய விரோதி. பிலாத்து அவர்கள் கூறியதை கேட்ட பின்பு இயேசுவை வெளியே அழைத்து வர சொன்னார். அவர் தளவரிசைப்படுத்தின மேடையில் நியாயாஸ்தனத்தின் மேல் உட்கார்ந்தார். எபிரேயு பாஷையில் இதற்கு பெயர் கபாதா. அப்பொழுது மதிய வேளையாய் இருந்தது. அந்த நாள் பஸ்காவிற்கு தயாரான நாளாய் இருந்தது. அப்பொழுது பிலாத்து மக்களை பார்த்து, இதோ உங்களோட ராஜா, கொல்லுங்க. ராஜாவியா சிலுவையில் அறையணும்னு சொல்றீங்க? எங்களுக்கு இருக்கிற ஒரே ராஜா எங்களுடைய அரசன் தான். அப்பொழுது இயேசுவை சிலுவையில் அறைந்து கொள்ளும்படி அவர்களிடத்திலேயே ஒப்படைத்தார். Thank you.
அவர்களும் இயேசுவிடம் கருணை காட்டாமல் இழுத்து சென்றார்கள். அவரின் தோளின் மீது சிலுவையை வைத்து கபாலஸ்தலம் என்னும் இடத்தை நோக்கி இழுத்து சென்றனர். எபிரேயு பாஷையில் அதற்கு பெயர் கோல்கத்தா. அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அந்த இடத்தில் அவரோடு இரண்டு பேரையும் அவர்களுக்கு நடுவே இயேசுவையும் சிலுவையில் அறைந்தனர். பிலாத்து ஒரு குறிப்பை எழுதி அதை சிலுவையின் மேல் தொங்கவிட சொன்னார். அதில் நசரேனாகிய இயேசு யூதர்களின் ராஜா என்று எழுதப்பட்டிருந்தது. TamilRockers.com. இயேசுவை சிலுவையில் அறைந்த இடம் நகரத்திற்கு அருகாமையில் இருந்ததால் அநேகம் பேர் அவரை சென்று பார்த்தனர். அந்த குறிப்பு எபிரேயு, கிரீக் மற்றும் லத்தீன் மொழியில் எழுதப்பட்டிருந்தது. யூதராஜா என்று குறிப்பில் எழுத வேண்டாம் என்று பிலாத்துவிடம் ஏற்கனவே பிரதான ஆசாரியன் கூறியிருந்தான். இயேசுவை சிலுவையில் அறைந்த பிறகு அவர் உடுத்தியிருந்த உடையை நான்கு பங்காக பிரித்த சேவகர்கள் அதை ஆளுக்கொன்றாக பிரித்து எடுத்துக் கொண்டார்கள். அவர்கள் அவருடைய அங்கியையும் எடுத்துக் கொண்டனர். அந்த அங்கி மேலிருந்து கீழ் வரை தையல் இல்லாமல் இருந்தது. நாம் இந்த அங்கியை கிழிக்காமல் இந்த பகடைக்காயை உருட்டி யாருக்கு வருமோ அவர்கள் எடுத்துக் கொள்ளலாம் என்று கூறினார்கள். என் உடைகளை தங்களுக்குள் பங்கிட்டு என்னுடைய உடையின் மீது சீட்டு போட்டு பார்த்தார்கள் என்று வேத வாக்கியத்தில் எழுதியிருந்தது இப்பொழுது உண்மையாயிற்று. இதைத்தான் அந்த போர் சேவகர்களும் செய்தார்கள். சிலுவையின் அருகே அவருடைய அன்னையாரும் அவரின் சகோதரிகளான கிளையோப்பா மரியாளும் மகதிலேனா மரியாளும் இருந்தனர். இயேசு தனது தாயாரையும் அவருக்கு அருகே நின்றிருந்த அன்பான சீஷரையும் கண்டு, அவன்தான் உங்களுக்கு மகன். பிறகு அந்த சீஷரை நோக்கி, இவங்க தான் அவனுடைய தாய். அந்த நேரத்திலேயே அந்த சீஷர் அவருடைய தாயாரை ஏற்றுக்கொண்டார். எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டதை இயேசு இப்பொழுது அறிந்திருந்தார். வேத வாக்கியங்களில் எழுதியிருந்தது உண்மையாகும்படிக்கு அவர் சொன்னார். எனக்கு தாகமா இருக்கு. அங்கு ஒரு பாத்திரம் இருந்தது. அதில் கொஞ்சம் காடி இருந்தது. அவர்கள் கடல் காளான்களை அதில் நினைத்து கொம்பின் முனையில் அதை மாட்டி அவரின் வாயருகே நீட்டினர். இயேசு அந்த காடியை குடித்த பின்பு தலையை தாழ்த்தி தன் ஆவியை விட்டார். யூதர்கள் பிலாத்துவிடம் போய் சிலுவையில் அறைந்தவர்களின் கால் எலும்பை முறிக்கவும் உடல்களை அப்புறப்படுத்தவும் அனுமதி வாங்கிக் கொண்டார்கள். ஓய்வு நாளில் உடல்கள் சிலுவையில் தொங்க வேண்டாம் என்பதற்காக அவர்கள் பிலாத்துவிடம் இந்த அனுமதியை பெற்றனர். வரப்போகும் ஓய்வு நாள் சிறப்பு வாய்ந்தது. போர் சேவகர்கள் முதல் ஆளின் காலை முறித்த பின்பு சிலுவையில் அறையப்பட்ட இரண்டாம் மனிதனிடத்தில் வந்தார்கள். பின்பு அவர்கள் இயேசுவினிடம் வந்தபொழுது ஏற்கனவே அவர் மரித்திருந்ததை கண்டார்கள். அதனால் அவர் கால்களை முறிக்கவில்லை. ஆனால் ஒருவன் ஈட்டியினால் அவரின் விலா எலும்புகளை குத்தினான்.
உடனே அதில் ஏற்பட்ட காயத்திலிருந்து இரத்தமும் நீரும் கலந்து வெளியே வழிந்தோடியது. இதை கண்ணால் கண்டவன் இதை பற்றி சொல்லுகிறான். எல்லோரும் அவரை விசுவாசிக்கும்படி தான் சொல்வது உண்மை என்று அவன் அறிந்திருக்கின்றான். ஆம், அவன் சொன்னதெல்லாம் உண்மையாயிருக்கிறது. அவரின் எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்ற வேத வாக்கியம் நிறைவாகும்படி இப்படி நடந்தது. வேறொரு வேத வாக்கியத்தில் தாங்கள் குத்தியவரை நோக்கி பார்ப்பார்கள் என்றும் எழுதியிருந்தது. இவைகளுக்கு பிறகு அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு இயேசுவின் உடலை வாங்கிக் கொள்ள பிலாத்துவிடம் அனுமதி கேட்டார். அவர் இயேசுவின் சீஷனாக இருந்தும் யூத அதிகாரிகளுக்கு பயந்திருந்தான். அவர் உடலை வாங்கிக் கொள்வதற்கும் பிலாத்து அனுமதி கொடுத்தார். அதனால் யோசேப்பு இயேசுவின் உடலை வாங்கிக் கொண்டு சென்றார். ஏற்கனவே ஒரு ராத்திரி வேளையில் இயேசுவை சந்தித்த நிக்கோதேமு 100 ராத்தல் எடையுடைய வெள்ளை போலத்தையும் கரிய போலத்தையும் கலந்து கொண்டு வந்திருந்தான். அவர்கள் இருவரும் இயேசுவின் உடலை எடுத்து கொண்டு வந்து யூதர்கள் அடக்கம் செய்யும் வழக்கத்தின்படி உடலை சுகந்த வர்க்கங்களுடன் துணியிலே சுற்றி கட்டினார்கள். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தில் இதுவரை ஒரு உடலையும் வைத்திராத ஒரு கல்லறையும் இருந்தது. யூதர்களின் ஓய்வு நாள் நெருங்கியபடியாலும் அந்த கல்லறை சமீபமாய் இருந்தபடியாலும் இயேசுவின் உடலை அங்கே வைத்தார்கள். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை இருளான வேளையில் மகதலேனா மரியாள் அந்த இடத்திற்கு வந்தாள். கல்லறை மூடப்பட்டிருந்த கல் அங்கு இல்லாமல் இருந்ததை பார்த்தாள். அவள் பேதுருவிடமும் இயேசுவின் அன்பான சீஷர்களிடமும் சென்றாள். கர்த்தர் கல்லறையிலிருந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. அவரை எங்க வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. உடனே பேதுருவும் மற்ற சீஷர்களும் கல்லறையை நோக்கி ஓடினார்கள். பேதுருவை விட வேகமாக ஓடி வந்த இன்னொரு சீஷன் முதலாவதாக கல்லறைக்குள் பார்த்தான். கல்லறைக்குள் பார்த்த அவன் அங்கு துணியை மட்டும் கண்டான். ஆனால் அவன் அதனுள்ளே செல்லவில்லை. அவன் பின்னால் நின்றிருந்த சீமோன் பேதுருவோ நேராக கல்லறைக்குள் சென்றார். அங்கே அவர் உடுத்தியிருந்த துணிகளை மட்டும் அவன் பார்த்தான். தலையில் சுற்றியிருந்த துணி மற்ற துணிகளோடு இல்லாமல் அது தனியே சுருட்டி வைத்திருப்பதையும் கண்டான். முதலாவதாக கல்லறைக்கு வந்த இன்னொரு சீஷனும் கல்லறைக்குள் இருந்தான். அவன் அங்கு இருப்பதைக் கண்டு விசுவாசித்தான். அவர் மரித்த பின்பு உயிர்த்தெழுவார் என்று எழுதப்பட்ட வேத வாக்கியங்களை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். பிறகு சீஷர்கள் தங்கள் வீட்டுக்கு சென்றார்கள். மரியாள் கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அவள் அப்படி அழுது கொண்டே கல்லறைக்குள் பிரவேசித்தாள். இயேசுவின் உடல் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் வெள்ளை உடை உடுத்தியவர்களாய் 2 தூதர்கள் இயேசுவின் உடல் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் தலைப்பக்கமாய் ஒருவரும் கால்பக்கமாய் இன்னொருவரும் அமர்ந்து கொண்டு நீ ஏன் அழுகிறாய் என்று அவளை கேட்டனர். அவங்க என்னுடைய ஆண்டவரை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆனா அவங்க அவரை எங்க வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இவைகளை அவள் கூறிய பின்பு திரும்பினாள். அப்பொழுது இயேசு அங்கே நின்று கொண்டிருந்தார். ஆனால் அவர் இயேசு என்பதை அவள் அறிந்திருக்கவில்லை. நீ எதுக்காக அழற? நீ இங்கே யாரை தேடி வந்த? அவள் அவரை தோட்டக்காரன் என்று நினைத்து சொன்னாள். என்னுடைய ஆண்டவரை நீங்க எடுத்திருந்தீங்கன்னா அவர் எங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் அவரை எடுத்துக்கிறேன். மரியாளே, அவள் அவரை பார்த்த பின்பு எபிரேயு பாஷையில் சொன்னாள். ரபுனி என்பதற்கு போதகர் என்று அர்த்தமாம். இப்ப நீ என்ன தொடக்கூடாது. என் பிதாவின் இடத்துக்கு நான் இன்னும் போகல.
ஆனா என் சகோதரர்கள் கிட்ட சொல்ல, நான் என்னோட பிதாவின் இடத்திற்கும் அவங்களோட பிதாவின் இடத்திற்கும் போறேன். என்னுடைய தேவன் தான் அவங்களுடைய தேவன். மகதலேனா மரியாள் தான் இயேசுவை கண்டதை அவரின் சீஷர்களிடம் போய் அவள் கூறினாள். தன்னிடம் அவர் கூறியதை அவள் அறிவித்தாள். அந்த ஞாயிற்றுக்கிழமையின் சாயங்கால வேளையில் யூத அதிகாரிகளுக்கு பயந்த சீஷர்கள் கதவை பூட்டி கொண்டு ஒரு இடத்தில் கூடியிருந்தனர். அங்கே இயேசு வந்தார். அவர்களிடையே நின்றார். உங்களோடு சமாதானம் இருக்கட்டும். அவர் இப்படி கூறிய பின்பு தன் கைகளையும் விலாவையும் அவர்களிடையே காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்ட பின்பு மிகுந்த சந்தோஷம் அடைந்தனர். இயேசு மறுபடியும் அவர்களிடத்தில் கூறினார், உங்களோடு சமாதானம் இருக்கட்டும். பிதா என்ன அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புறேன். பின்பு தன் மூச்சுக்காற்றை அவர்கள் மீது ஊதினார். பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்க. யாரோட பாவங்களை நீங்க மன்னிக்கிறீங்களோ அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். அவங்களோட பாவங்களை நீங்க மன்னிக்கலனா அந்த பாவங்கள் மன்னிக்கப்படாமலே இருக்கும். இயேசு வந்திருந்த போது 12 சீஷர்களில் ஒருவனான தோமா அப்பொழுது அந்த இடத்தில் இருக்கவில்லை. அதனால் மற்ற சீஷர்கள் அவனை நோக்கி, நாங்கள் இயேசுவை கண்டோம் என்று கூறினார்கள். ஆணிகளால் ஏற்பட்ட அந்த காயத்தை அவர் கைகளில் பார்க்கணும். அந்த காயத்துக்குள்ள என் விரலை நான் விடணும். அவரோட விலாவையும் நான் தொட்டு பார்க்கணும். இதெல்லாம் செய்யலன்னா நான் நம்ப மாட்டேன். ஒரு வாரம் சென்ற பிறகு மீண்டும் சீஷர்கள் அந்த இடத்தில் ஒன்று கூடினர். அப்பொழுது தோமாவும் அங்கிருந்தான். அந்த வீட்டின் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. ஆனால் இயேசு அங்கே வந்து அவர்களின் நடுவே நின்றார். உங்களுக்குள் சமாதானம் உண்டாகட்டும். உன் விரல்களால தொட்ட என் கைகளை பாரு. உன் கையை நீட்டி என்னோட விலாவை தொட. சந்தேகத்தை தூக்கி எறிஞ்சிட்டு என்ன விசுவாசி. என் ஆண்டவரே, நீர்தான் என்னுடைய தேவன். என்ன கண்டதுனால நீ என்ன விசுவாசிக்கிற? என்ன பார்க்காமலும் விசுவாசிக்கிறவங்க தான் பாக்கியவான்கள். இயேசு தனது சீஷர்களின் மத்தியில் அநேக அற்புதங்களை செய்தார். ஆனால் அவைகள் இந்த புத்தகத்தில் இடம்பெறவில்லை. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியும் அவரின் நாமத்தில் நித்திய ஜீவனை அடையும்படியும் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. இவைகளுக்கு பின்பு இயேசு திரும்பவும் ஒரு நாள் திபேரியா கடற்கரையில் சீஷர்களின் மத்தியில் தோன்றினார். சீமோன் பேதுருவும் தோமாவும் கலிலியா நாட்டின் கானா ஊரானாகிய நாத்தான் வேலும் செபதேயுவின் குமாரரும் மற்ற சீஷர்களும் அங்கு கூடியிருந்தனர். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி சொன்னார், நான் மீன் பிடிக்க போக போறேன். அதற்கு மற்றவர்களும் தாங்களும் வருகிறோம் என்றனர். அவர்கள் எல்லோரும் படகில் ஏறி புறப்பட்டனர். ஆனால் இரவு வரை எந்த மீனும் அவர்களுக்கு பிடிபடவில்லை. மறுநாள் காலை சூரிய உதயத்தின் போது இயேசு கரையில் நின்று கொண்டிருந்தார். ஆனால் அவர் இயேசு என்பதை சீஷர்கள் அறியாமல் இருந்தனர். இளைஞர்களே, உங்ககிட்ட சாப்பிட ஏதாவது இருக்கா? எங்ககிட்ட எதுவுமே இல்ல. படகுக்கு வலது புற வலைய போடுங்க, உங்களுக்கு நிறைய மீன்கள் கிடைக்கும்.
அவர் கூறியபடி அவர்கள் வலையை வலது பக்கமாக விரித்தார்கள். ஆனால் அவர்களால் வலையை திரும்பவும் இழுக்க முடியவில்லை. ஏனெனில் அவற்றில் ஏராளமான மீன்கள் அகப்பட்டிருந்தன. இயேசுவிற்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து சொன்னான், அவர் கர்த்தர் தான். இதை கண்ட பேதுரு துணியில்லாமல் இருந்த தனது உடலின் மீது மேல் அங்கியை சுற்றி கொண்டு கடலில் குதித்தான். கரை தூரத்தில் இருந்ததால் மற்ற சீஷர்கள் படகில் இருந்தபடியே மீனை இழுத்து கொண்டு வந்தனர். அவர்கள் கரைக்கு வந்தவுடனே கரி நெருப்பு உண்டாக்கப்பட்டிருப்பதையும் அப்பமும் மீனும் அங்கு வைக்கப்பட்டிருப்பதையும் கண்டார்கள். இப்ப பிடிச்ச மீன்கள்ல சிலத கொண்டு வாங்க. சீமோன் பேதுரு படகிற்கு சென்று 153 மீன்களால் நிரம்பி இருந்த வலையை கரைக்கு இழுத்து கொண்டு வந்தான். இவ்வளவு மீன்கள் வலையில் இருந்தும் அது கிழியவில்லை. எல்லாரும் வாங்க, வந்து சாப்பிடுங்க. இதிலிருந்து அவர் கர்த்தர் என்று அறிந்திருந்தபடியால் சீஷர்கள் யாரும் அவரை யார் என்று கேட்கவில்லை. பின்பு இயேசு அப்பங்களையும் மீன்களையும் எடுத்து அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார். சீஷர்களும் அவற்றை வாங்கிக் கொண்டனர். இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு தமது சீஷர்களுக்கு வெளிப்படுத்திய மூன்றாவது தரிசனம் இது. அவர்கள் அப்பங்களையும் மீன்களையும் சாப்பிட்டு முடித்த பிறகு இயேசு சீமோனிடம் சொன்னார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவங்களை விட நீ என்ன அதிகமா நேசிக்கிறியா? ஆமா ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேங்கிறது உங்களுக்கே தெரியும். என்னோட ஆட்டுக்குட்டிகளை நீ மேய்க்கணும். இயேசு இதை இரண்டாம் முறையாக அவரிடம் கூறினார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறியா? ஆமா ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறது உங்களுக்கு தெரியும். நீ என் ஆடுகளை மேய்க்கணும். இயேசு மூன்றாம் முறையாக கேட்டார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறியா? நீ என்னை நேசிக்கிறாயா என்று இயேசு மூன்றாம் முறையாக கேட்டதினால் பேதுரு மிகவும் துக்கமடைந்து அவரிடம் கூறினார், ஆண்டவரே, உங்களுக்கு எல்லாமே தெரியும். நான் உங்களை நேசிக்கிறது உங்களுக்கு தெரியும். என் ஆடுகளை நீ மேய்க்கணும். நான் உனக்கு உண்மையாவே சொல்றேன், நீ இளைஞனா இருந்த போது உனக்கு இஷ்டமான இடங்களுக்கு நீ போயிட்டு இருந்த. ஆனா உனக்கு வயசானதுக்கு அப்புறம் நீ உன் கையை நீட்டுவ, வேற யாராவது உனக்கு உடை உடுத்தி உனக்கு இஷ்டம் இல்லாத இடத்துக்கு கொண்டு போவாங்க. எந்த விதமான மரணத்தினாலே பேதுரு தேவனை மகிமைப்படுத்த போகிறார் என்பதை குறிக்கும்படியாக இப்படி கூறினார். இயேசு மேலும் அவரை நோக்கி கூறியதாவது, என் பின்னாலவா. tamilrockers.com. இயேசுவின் மீது அன்பாய் இருந்தவனும் அவர் மார்பில் சாய்ந்து கொண்டு உம்மை காட்டிக் கொடுக்க போகிறவன் யார் என்றும் கேட்ட சீஷியன் பின்னால் வந்து கொண்டிருந்தான். ஆண்டவரே, இவனுக்கு என்ன சொல்ல போறீங்க? நான் திரும்பி வர வரைக்கும் இவன் உயிரோட இருக்கணும்னு இருந்தா அதை பத்தி உனக்கு என்ன? என்ன பின்பற்றி வா. இந்த சீஷன் மரணமடைய மாட்டான் என்று அவர்களுக்குள் செய்தி பரவியது. ஆனால் இவன் இறந்து போக மாட்டான் என்று இயேசு கூறவில்லை. நான் வரும் வரை இவன் உயிரோடு இருப்பது எனக்கு இஷ்டம் என்றால் அதனால் உனக்கு கவலை என்ன என்றுதான் கேட்டார். இந்த சீஷன் தான் இந்த புத்தகத்தை எழுதினார்.
இவர் எழுதியதெல்லாம் உண்மையான சாட்சி என்று நாம் உணர்ந்திருக்கிறோம். இயேசு செய்த அற்புதங்கள் இன்னும் நிறையவே இருக்கிறது. அதையெல்லாம் ஒரு புத்தகமாக எழுத வேண்டுமென்றால் அந்த புத்தகங்கள் எழுதும் அளவிற்கு இந்த உலகத்தில் இடமில்லை.